பரன் எப்படி நம்மை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அப்படி நாம் இருக்க வேண்டும். அவனுக்கு வசப்பட்டிருக்க வேண்டும். நம்ம சுதந்திரர்கள்னு எப்போதும் நாம் நினைக்கவே கூடாது. நமக்கு அந்த சுவாதந்திரியமே கிடையாது, சுதந்திர தன்மையே கிடையாது. அவர் ஆசைப்பட்டபடிக்கு நம்மை வைத்துக் கொள்ளலாம். அதுதான் மிக உயர்ந்த தத்துவமாக சொல்லப்படுகிறது. லோகசாரங்க முனிவர் அவர் தோளிலே ஏறி அமர்ந்து திருப்பாணாழ்வார் புறப்பட்டுட்டார். அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன்னு பாடிக்கொண்டே போறார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டரகோன் அடியரங்கன் அப்படின்லாம் பாடிட்டு போறார். உள்ளுக்குள்ள பெருமானை சேவிச்சுண்டே அமலநாதிபிரான்னு ரொம்ப உயர்ந்த கிரந்தத்தை பாடியிருக்கார். வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், பாண் பெருமாள் பாடிய நூல் பாடல் 10 பழமறையின் பொருள்ங்கிறார். வேதத்தினுடைய தாத்பரியார்த்தங்களை சுலபமா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் திருப்பாணாழ்வாருடைய அமலநாதிபிரானை வாசியுங்கோள், அதை படியுங்கோள் அப்படின்னு நமக்கு சொல்லி தருகிறார். உள்ளுக்குள்ள போனார். திருவரங்கநாதன் தன்னோடே சேர்த்து கொண்டான் அவரை. இன்னைக்கும் நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிற விஷயம், ஸ்ரீரங்கத்துக்கு போனா மூலஸ்தானத்துல பெருமான நன்னா தரிசனம் பண்ணும்போது 2 பேரை நிச்சயமா நினைச்சுக்கணும், 3 பேரை நினைச்சுக்கணும்னு சொல்றேன். ஏன்னா ரங்கநாதனையும் நினைச்சுக்கணும், நம்ம வேற எதையோ நினைச்சுக்க கூடாது. யாரை சேவிக்கிறோமோ அவரை நினைச்சுக்கணும். இன்னமும் 2 பேரை நினைத்து கொள்ள வேண்டும். ஆண்டாளை நினைச்சுக்கணும், திருப்பாணாழ்வாரை நினைச்சுக்கணும். ஏன்னா இந்த 2 பேரும் அவனிடத்திலே சென்று அவனை தரிசித்து அவனையே கிட்டும்படியான பேற்றினை பெற்றவர்கள். அவனுக்குள்ளே மறைஞ்சுட்டான்னு சொல்லலாம். அந்த மாதிரி பேர் இந்த 2 பேருக்கு தான் கிடைச்சது. அப்போ போகிற போதெல்லாம் ஆண்டாளையும் திருப்பாணாழ்வாரையும் நினைச்சுக்கணும். ஒருத்தர் சொன்னார், இனிமே போவனான்னு தெரியல, நிறைய தடவை போயிருக்கேன், அப்பெல்லாம் நான் நினைச்சுக்கவே இல்லையே, என்ன பண்றதுன்னால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு எதிர்காலத்துக்கு நிகழ்காலத்துல சொல்ற மாதிரி இறந்த காலத்துக்கு இப்ப சொல்லலாம். இப்ப நினைச்சுக்கிறேன், நான் வந்த போதெல்லாம் நினைச்சுண்டதாக நீ நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப பாரதந்திரியம்னா என்னன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவர் எப்படி ஆசைப்படுறாரோ அப்படி நம்மை வைத்துக் கொள்ளலாம். உப்பை போலே இருப்பன், உம்மை போலே இருப்பன். இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் ரொம்ப அழகா காட்டுறது. பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர் அவரிடத்துல ஒருத்தர் போனார். ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் சொல்லுன்னு சொன்னார். ஒரு அடியவன்னா எப்படி இருக்கணும், அவனுடைய பண்பு நலன்கள் எப்படி இருக்கணும் நமக்கு சொல்லும்னார் பட்டர். அப்ப சொன்னார், இதை நீ தெரிஞ்சுக்கணும்னா திருமலை திருப்பதி, அங்கே திருமலை அனந்தாழ்வான்னு ஒரு பெரியவர் கைங்கரியம் பண்றார், அவரை போய் கேளுன்னார். உடனே அவர் புறப்பட்டு போயிட்டார். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், ஏதோ அவர்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு டைம் இருந்தது, இன்னைக்கு டைம் இருந்தது கேட்டேன், இஷ்டம் இருந்தா அவரே சொல்லியிருக்கலாம். இவர் என்ன இன்னொருத்தர்கிட்ட போறதுக்கு என்ன சொல்றது, நானே போக மாட்டேன்னா, எனக்கு போகணும்னு ஆசை இருந்தா நானே போறேன், இவர் என்ன சொல்றதுக்கு, அதெல்லாம் டைம் கிடைக்கிறச்சியா பார்த்துக்கலாம். அப்படி ஒன்றும் இப்போ தெரிஞ்சுட்டு ஒரு அடியவன் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை அப்படின்னு விட்டுடுவோம். அவர் உடனே புறப்பட்டு போனார். ஏன்னா ஜிக்ஞாசுன்னு ஆகி போயாச்சுன்னால், ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு ஏற்பட்டு விட்டதென்னால் நம்ம ஒருத்தராலையும் அதுக்கு மேலே தடுக்கவே முடியாது. அந்த ஒரு வெறி இருக்கணும் இல்லையோ, கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் இருக்கிறதுன்னு சொன்னால் ஆர்வமுடையவர்கள் ஒருபோதும் தளர்ந்து போக மாட்டார்கள். உபனிஷத்தில் ரொம்ப அழகான ஒரு கதை வருது. ஒரு குருவினிடத்தில் ஒரு சீடன் படித்து கொண்டிருக்கிறான், படிச்சுட்டுருக்கான். ஆனால் அவர் படிப்பு பெருசாக சொல்லியே தரதில்லை. பெரிய வித்வான் தான் குரு, ஆனால் என்ன பண்ணுறார், அவர் நிறைய வேலைகள்லாம் நல்லா வாங்கிக்கிறார், சுசுறுஷைகள்லாம் நிறைய பண்ணுறான். பண்ண வேண்டியது தான். சிஷியன் சொல்கிறான், இதெல்லாம் பண்ண வேண்டியது தான், ஆச்சாரியனுக்கு என்னென்ன பணிவிடைகள் உண்டோ எல்லாம் செய்ய வேண்டியது தான், ஆனால் நான் கற்றுக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன், அது எதுவும் அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு அவன் கவலை கொண்டான். ஒரு நாள் என்னாச்சு, குரு பத்னி சாப்பிட கூட்டா, நீ சாப்பிட வாயேன்னா. அவன் சொன்னான், ஏற்கனவே எனக்கு வயிறு ரொம்ப இருக்குன்னா, இன்னும் நான் உனக்கு ஒன்றுமே கொடுக்கலையே, அதுக்குள்ளே எங்கேருந்து வயிறு நிரம்பியது. அப்போ அவன் பதில் சொல்கிறான், ஆச்சாரியர், அதாவது உங்கள் ஆத்துக்காரர், உங்கள் வீட்டுக்காரர் இன்னும் எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல இல்லையா, அவர் சொல்லிக் கொடுக்கலேங்கிற அந்த நிர்வேதம் வேதனை இருக்கே, என்னை பிடுங்கி தின்றது, என் உடம்பு முழுக்க வயிறு முழுக்க அதுதான் நிறைஞ்சிருக்கு, அந்த வேதனை நிறைஞ்சிருக்கு. உடனே அவள் போய் கணவர் இடத்துல சொல்கிறா, அந்த குழந்தை எவ்வளோ வேலையெல்லாம் சிரமம் பார்க்காமல் செய்து கொண்டே இருக்கிறான், கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கக்கூடாதா, ரொம்ப நாளாக இங்கே இருந்துட்டு இருக்கான், இன்னும் பாடமே ஆரம்பிக்காத இருக்கிறேன்னால். அவர் சொன்னார், எல்லாம் எனக்கு தெரியும், அதை எப்போ சொல்லணுங்கிறது நான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன், அந்த பாடமெல்லாம் எனக்கு யாரும் எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு விட்டார் அவர். மனைவி அதுக்கு மேலே என்ன பண்ணுவா, பாவம் அந்த குழந்தையின் இடத்துல சொல்கிறா, நீ சாப்பிட வாப்பா, அவர் ஏதோ சமயம் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கார், அவர் எப்போயுமே இப்படித்தான் சொல்கிறார் தாயே, அந்த சமயம்தான் எப்போ வரும்னு தெரியல அப்படிங்கிறான். ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற அந்த வெறி இருக்கு பாருங்க, அதோட காத்துன்னு இருந்தான் அவன். குருவுக்கு எங்கேயோ வெளியூர் போகணும், ஒரு 3 நாள் ஊரில் இல்லைங்கிறார். அவர் நித்தியமும் அக்னியை உபாசித்து கொண்டு வருகிறவர், காலை மாலை 2 வேளையும் உபாசனம் பண்ணுறது அப்படின்னு வழக்கம் உண்டோ இல்லையோ, அதை பண்ணுறவர். அந்த நெருப்பை பத்திரமா அணையாத பார்த்துப்பா. அவர் சொல்கிறார், நான் 3 நாள் ஊருக்கு போகிறேன்ப்பா, இந்த அக்னியனை உபாசனை பண்ணின்று 3 நாள்கள் இந்த அக்னியை பார்த்து கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. இது அணையாத நீ தான் பார்த்துக்கணும். நான் அப்புறம் வந்துட்டு நான் நித்தியப்படி பண்ணுற காரியங்களை நான் பண்ணிக்கிறேன். இந்த குழந்தை அப்படியே செய்கிறான். அக்னி தேவன் நினைச்சிட்டான் எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறான் நம்மளே. அவர் நம்மை உபாசித்து கொண்டிருக்கிறார். குரு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவர் 2-3 நாள் வெளியூர் போயிருக்கார். நம்ம பக்குவமாக பத்திரமாக பார்த்து கொண்டிருப்பவன் இந்த பிள்ளையாண்டான் தான். இவனுக்கு ஏதாவது நாம் செய்யணும்னுட்டோ அவனுக்கு வந்து சில வார்த்தைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுது. அக்னி தேவனே உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இவன் அக்னி தேவன்கிட்ட உபதேசத்தை எல்லாம் கேட்டுண்டான். ஆனால் ஒரு கட்டத்தில் அக்னி தேவன் நிறுத்திட்டான். எவ்வளோ மேலே சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஒரு கோடிட்டு காட்டுறா போல கொஞ்சோண்டு தேன் எடுத்து நாவிலே தடவிட்டா எப்படி இருக்கும்? அது கொடுக்குறதான் கொடுக்குறது. கொஞ்சம் நிறையா கொடுத்தா தேவலாம், இல்லைன்னா கொடுக்காதே இருந்துட்டா கூட தேவலாம். கொஞ்சோண்டு ஒரு ஸ்வீட் இருந்தான்னு கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறோமோ இல்லையோ, அந்த மாதிரி அவன் கேட்டான். மேலும் சொல்லும்னா, மேலெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், உன் ஆச்சாரியரே சொல்லுவார். வெளியூர் போயிருக்காரோ இல்லையோ, அவர் வருவார் சொல்லுவார் அப்படின்னுட்டான். சரின்னுட்டான். இவனும் ஆச்சாரியர் வந்து பார்த்தார். இவனுடைய முகத்தில் ஒரு திவ்யமான ஒளியை அவர் கண்டார். நான் ஊருக்கு போச்சேன், அவன் இப்படி இல்லையே, இப்போ எதையோ ஒன்று அவன் கற்றுக்கொண்டு விட்டதாக தெரிகிறது. தெரிஞ்சிக்க வேண்டியதை அவன் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டான். ஏதோ கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுடுத்துன்னு எனக்கு தெரிகிறது. அவனையே கேட்டார், பிள்ளாய், ஏதோ உன்னிடத்துல யாரிடத்துலையோ ஏதோ கற்றார் போல ஒரு தேஜஸ் தெரிகிறது, நீ என்ன கற்றுக்கொண்டா, யார் கற்றுக் கொடுத்தது? அவன் உண்மையை சொல்லிட்டான். இப்படித்தான் இந்த மாதிரி அக்னிதேவர் அவர் அருளால ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுட்டேன். முழுக்க சொன்னாரா? மீதியை நீர் தான் சொல்லணும்னு சொல்லிட்டார். அதுக்கு மேலே தான் அவர் உபதேசமே பண்ணுறார். அப்போ ஜிக்ஞாசுவாக ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருப்பவராக ஒருவர் இருக்கிறார்னு சொன்னால் அவர் எப்படியாவது அறிஞ்சிக்க வேண்டியதை தெரிந்து கொண்டு விடுவார். ராமானுஜர் 18 தடவை நடந்தார். ஒரு தடவையா 2 தடவையா? திருக்கோட்டியூர் நம்பிகள் அவரிடத்துல கீதையினுடைய 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஒரு தடவை போனார், அடுத்த வாட்டி பார்க்கலான்னு விட்டார். 6 மாதம் கழிச்சு திரும்ப போனார், அடுத்த வாட்டி பார்க்கலான்னு விட்டார். இந்த மாதிரி 18 தடவை. அது என் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. நாமெல்லாம் ஒரு தடவை கூட போகமாட்டோம். அப்படியும் மீறி ஏதோ ஒரு உந்துதல் வந்துடுத்து போய் ஒன்று தான் கற்றுப்போமேன்னுட்டு போயிட்டோம். அடுத்த தடவை வானவர் கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக போகமாட்டோம். இதை நான் ஒரு தடவை வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். இதில் இவர் இன்னொரு தடவை வேற கூப்பிடுறார். யார் ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் திருக்கோட்டியூர் வரைக்கும் இப்போ வந்துட்டு போகிறது? அதெல்லாம் வேண்டாம், விட்டுருவோன்னு விடுவோம். சரி, 2ஆம் தடவையும் வந்துட்டோம். அவர் 3ஆம் தடவை வான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நான் வெளியில் வந்து என்ன தெரியுமா சொல்லுவேன்? அவருக்கே தெரியாது போல் இருக்கு, தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டு அடுத்த வாட்டி வா, அடுத்த வாட்டி வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கார். அதை வாயை திறந்து தெரியாதுன்னு சொல்லிவிடக்கூடாதோ, வேற யாரையாவது தேடி போனோம் இல்லையோ அப்படின்னு ஒரு வார்த்தையை நாம் விட்டுட்டு கிளம்பிடுவோம் அங்கேருந்து. ஆனால் 18 தடவை போனார். விடாப்பிடி தெரிஞ்சுட்டே ஆகணும்னு தெரிஞ்சுட்டாரோ இல்லையோ. அந்த மாதிரி தான் இந்த பராசர பட்டராலே அனுப்பப்பட்டவர் திருமலை அனந்தாழ்வான் இடத்துல போனார். அவர் இடத்துல போய் கேட்குறார், சுவாமி ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அவர் முதல் கேள்வி கேட்டார், சாப்பிட்டீரான்னு கேட்டார். இப்போ தான் வரேன் சுவாமின்னார். உள்ள ததியாராதனம் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு, போய் உட்காரும், முதல்ல சாப்பிடும். திருமலைக்கு வந்திருக்கீர், கொஞ்ச நாள் தங்கியிருந்து திருமலை அப்பனை நன்னா சேவிக்கலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆன்லைனில் டிக்கெட் எல்லாம் பண்ணணும்னுலாம் இல்லையோ இல்லையோ. போனால் சேவிச்சுடலாம். யாருன்னா வரமாட்டாளான்னு காத்துட்டு இருந்த காலம். இன்னைக்கு இருக்க மாதிரி கிடையாது. பெருமாளை சேவிக்க இன்னைக்காவது யாருன்னா 4 பேர் வருவாளா அப்படின்னு இருந்த காலம். ஏன்னா அங்கே ஒரே துஷ்ட மிருகங்கள்லாம் நடையாடும், குளிர் அதிகம், சௌகரியம் ஒன்றும் கிடையாது, மேலே யாரும் பெருசாக தங்கவே மாட்டா. அப்பெல்லாம் தங்கக்கூடாதுங்கிறத ரொம்ப முக்கியமாக அதை ரொம்ப கவனமாக அதை செயல்படுத்தி கொண்டு வந்தார்கள். கைங்கரியத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துடுவா, திரும்ப அங்கே போவா. ஏதோ கொஞ்சம் பேர் தான் மேலே திருமலையிலேயே தங்குவதற்கு அனுமதி தரப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட காலம். அதனால் வாரும் பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டார். அவர் வந்தார். ராத்திரியாவது சொல்வீரான்னு கேட்டார். ராத்திரி வேலை சாப்பாடு தயாராக இருக்குது, சாப்பிடும்னார். அடுத்த நாளும் அதே தான். ஆனால் முதல் தரையில், அதாவது ரொம்ப படித்தவர்கள் அந்த மாதிரி மெத்தப்படித்த அறிஞர்கள் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல அவரை உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டார். அவர் சாமானியர்களை தனியாக உட்காந்து வைப்பா. கொஞ்சம் படிப்பறிவெல்லாம் இல்லைன்னு சொன்னால் படித்தவர்களோடு கொண்டு போய் அவளை உட்காந்து வச்சுட மாட்டா. படித்தவர்கள் அவள் பேசிட்டு அவள் பேசுகிற விஷயமே நமக்கு புரியாது. அதனால் அவள்லாம் தனியாக உட்காந்துருப்பா. அந்த பெரிய இடத்துல கொண்டு போய் உட்காந்து வச்சார். 1 வாரம் போச்சு. அவர் சாப்பிட உட்கார போனார். பாருங்க, அத்தனை பெரியவர்களோடு நீர் உட்கார வேண்டாம், இந்த 2ஆம் தட்டில் போய் உட்காரும். இந்த 2ஆம் தட்டு 2ஆம் தட்டு 2ஆம் திரை அங்கே போய் உட்காரும்னு விட்டார். அங்கே உட்காந்து வச்சார். நம்மளா இருந்தால் கேட்போம் போது, என்ன சுவாமி போன வாரம் வரைக்கும் அவளோட அந்த பெரியவாளோட உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டுவிட்டு இன்றைக்கி என்னமோ இங்கே பேண்ட் சோக்காலாம் போட்டு உட்காந்துருக்கா, இவாளோட உட்காந்து வச்சுட்டு ரேநீர். அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. சரி பரவாயில்லன்னு இங்கேயும் உட்காந்துட்டார். 1 வாரம் போச்சு. இப்போல்லாம் அவசரமே இல்லை, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பொறுத்துன்றோம், எல்லாரும் சாப்பிட்டு போட்டோம், அப்புறம் சாப்பிட்லான்னார். சரின்னார். அதற்கும் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சு. அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கார். எல்லாரும் சாப்பிட்டு போன அப்புறம் தான் அவருக்கு சாப்பாடே கொடுத்துட்டு இருக்கா. அதையும் பொறுமையோடு சாப்பிட்டு இருக்கார். அப்புறம் என்ன சொன்னார்? கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்லான்னுவார். அதுக்கும் அவர் சரின்னு விட்டார். அப்படியே இருந்துட்டார். ஒரு நாள் அனந்தாழ்வானே கூப்பிட்டார். நல்லவரா இருக்கீர், ரொம்ப விஷயம் தெரிஞ்சுக்கணும் தானே வந்தீர், இப்ப சொல்றேன் நன்னா கேட்டுக்கும். ஒரு அடியவன் எப்படி இருப்பான்னு சொன்னால், கொக்கை போலே இருப்பான், கோழியை போலே இருப்பான், உப்பை போலே இருப்பான், உம்மை போலே இருப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அவருக்கு புரிஞ்சு போச்சு, இப்ப நமக்கு தான் புரியணும். கொக்கை போலே இருப்பான்னா ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அந்த கொக்கு எப்படி தனக்கு தேவையானது வர வரைக்கும் காத்துன்று கொல்லியோ, மற்ற எத்தனை தன்னை கடந்து போனாலும் அது லட்சியமே செய்யாது. அப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும். நல்லதை தேடி தேடி நாம் ஸ்வீகரித்து கொள்ள வேண்டும், கிரகித்து கொள்ள வேண்டும். எத்தனையோ குப்பை இருக்கும், அதில் நமக்கு விசாரமே கூடாது. அதே போலத்தான் கோழியும் அந்த காரியத்தை தான் பண்ணும். குப்பைக்கு நடுவில் இருந்து தனக்கு வேண்டியதான தானிய மணிகளை எல்லாம் திறம்பட எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு விடும். அதை போலத்தான் நாமும் இருக்க வேண்டும். அடுத்து சொன்னார் பாருங்க, ரொம்ப அழகு, உப்பை போலே இருப்பன்னர். அந்த உப்பு சாப்பாட்டில் சேர்ந்தாத்தானே சுவையே கூடுறது. உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்வர். ஒரு குழந்தை எழுந்து சொன்னால் உப்புள்ள பண்டம் தொப்பையிலேன்னா, உப்பில்லா பண்டம்னா குப்பையிலே. ஒன்றும் பிரயோஜனப்படாது. உப்பு அதிகமாக போயிடுத்துனாலும் கஷ்டம், உப்பே இல்லைன்னாலும் கஷ்டம். இதுக்கு மேலே ஒரு சிறப்பு உப்புக்கு என்னன்னா, தான் இருக்கிறதே வெளியில் காட்டிக்காமல் அது சுவை கூட்டும். இதுதான் முக்கியமான விஷயம். அடியவன் எப்படி இருக்க வேண்டும் என்னால், அத்தனை கைங்கரியங்களையும் அவர் செய்தாலும் கூட, அவர் செய்தேன்னு அவர் ஒரு நாளும் சொல்லிக்கவே மாட்டார். தான் இருக்கிற இடத்தையும் காட்டிக்கவே மாட்டார். இந்த இடத்துல கூட பல பேர் அப்படி இருப்பார். நிறைய கைங்கரியங்களை ஸ்ரீராம சமாஜத்திலே செய்து கொண்டிருப்பார்கள், தொண்டுகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். பெரியவர்கள் என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சிருவா. ஆனால் ஒரு நாளும் நான் அத்தனை வேலை செஞ்சேன், மேடையில் கூப்பிட்டு என்னை நிற்க வச்சு ஒரு மாலை போடக்கூடாதா, என் பெயரை மைக்கில் ஒரு தடவை சொல்லக்கூடாதா, எல்லாரும் கேட்கும்படியா, அதெல்லாம் ஆசையே படமாட்டார்கள். அதெல்லாம் கூப்பிடவே கூப்பிடாதீங்க, எங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணிகிட்டே இருக்கோன்னு விடுவா. அதுதான் உப்பை போலே இருத்தல். கடைசியில் சொன்னார் உம்மை போலேன்னர். நீர் எத்தனை நல்லவர், அடியவர்கள் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்தீரே, உம்மை போலத்தான் இருக்கணும். முதல் தரையில் உட்காத்தி வச்சு சாப்பாடு போட்டாலும் சாட்டிருக்கீர், ரெண்டாங்கட்டில் உட்காத்தி வச்சு சாப்பாடு போட்டாலும் சாட்டிருக்கீர், எல்லாரும் சாப்பிட்டு போன அப்புறம் மீதம் இருந்தா தரேன்னு சொன்னாலும் சாப்பிட்ருக்கீர். ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்வி கூட கேட்கலையோ இல்லையோ. அப்படித்தான் அடியவன்கிறவன் இருக்க வேண்டும். இது அடியவனுக்கு இருக்க வேண்டிய இயல்பு. அதைத்தான் பரதாழ்வான் காட்டினார். பகவான் எப்படி வைத்தாலும் தனக்கு சம்மதம் அப்படிங்கிற நிலைப்பாடு அவருடையது. லக்ஷ்மணன் என்ன சொன்னார், பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரிசானுஷு ரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதேன்னு ரொம்ப அழகான வார்த்தை சொல்றார். பவாம்ஸ்து சக வைதேஹ்யா, அண்ணா வைதேகியுடன், விதேக தேசத்து அரசரான ஜனகர் அவருடைய புத்திரி வைதேகி, அவளுடன் கூடியிருந்து நீர் காடெல்லாம் நன்ன சுத்தும் 14 ஆண்டுகள் கல்யாணம் பண்ணி கொண்டு நீரும் மதனியாரும் தனியாக ஒரு இடம் கூட போல, சிம்லாவுக்கு போனீரா, மணாலிக்கு போனீரா, எங்கேயும் போனதாவே தெரியல. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததோடு சரி, சுற்றி பார்க்கறதுக்குன்னு ஒரு இடமும் போனதா தெரியல. அப்பா பாருங்க 14 வருஷம் கொடுத்துருக்காரு, சௌக்கியமாக சுற்றிட்டு வரலாம். பகவான் சந்தோஷமாக கிளம்பினாராம், காட்டுக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பினாராம். நம்முடைய வியாக்கியாதாக்கள் விசாரம் பண்ணினார்கள், ஆச்சாரியர்கள் விசாரம் பண்ணினார்கள். காட்டுக்கு போன்றார், இவர் இவ்வளோ சந்தோஷமாக கிளம்புறாரு, ஏன்னால் சீத்தை கூட வராளோ இல்லையோ அதனால சந்தோஷமா, சீத்தையும் கூட வர்றதுனால சந்தோஷமா கிளம்பிட்டாரு பெருமாள். அதைத்தான் லக்ஷ்மணன் சொல்றார், மதனையாரோடு கூட நீர் சௌக்கியமா மலைத்தாழ்வரைகளிலே எல்லாம் உலவி கொண்டிரும். தளிகை பண்ணி போடுறது, சமைச்சு போடுறதெல்லாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன். துணி தோச்சு காய போட்டு உலர்த்தி நன்னா அதை எப்படியெல்லாம் தேய்ச்சி அதை சமமா ஆக்கி நன்னா வைக்கணுமோ அதையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன். சுருங்கல் இல்லாமல், ஒரு சுருக்கம் இல்லாமல் அதை மடிச்சு வைக்கிறதெல்லாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன். அகம் சர்வம் கரிஷ்யாமின்னர், எல்லா கைங்கரியங்களையும் நான் நிச்சயமாக செய்கிறேன், நீர் கவலையே பட வேண்டாம். குலசேகர ஆழ்வார் அழகா பாடினார், சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனேன்னு பாட்டு. எல்லாரையும் அழைச்சுண்டு ராமன் காட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு பாடினார். சாதாரணமாக குலசேகர ஆழ்வாருக்கு குலசேகர பெருமாள்னு பேர். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன், பெருமாள்னு சொன்னால் சக்கரவர்த்தி திருமகனுக்கு தான் பெயர். சாதாரணமாக பெருமாள்னு யாருக்கு பேருனா ராமனுக்கு தான் பேர். இன்றைக்கி விஷ்ணுவாலயங்களுக்கு போனாலே பெருமாள் கோயிலுங்கிறோம். ஒரு விஷ்ணுவினுடைய சந்நிதிக்கு போகிறோம்னு சொன்னால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பெருமாள்ங்கிற பேர் யாரை குறிக்கும்னால் ராமனைத்தான் குறிக்கும். அவருக்கு தான் பெருமாள்னு பேர். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழின்னு பாடினார். ஏன் அப்படின்னால் ராமனை கொண்டாடி நிறையா பாடியிருக்கார். அதனால் அந்த திருமொழிக்கே பெருமாள் திருமொழின்னு பேர் வச்சுட்டார். 105 பாட்டு பாடியிருக்கார். அந்த நூலுக்கே, அந்த திவ்ய பிரபந்தத்துக்கே பெருமாள் திருமொழின்னு பேர். இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, அதை பாடிய குலசேகர ஆழ்வாருக்கு என்ன பேர் கிடச்சிதுன்னா குலசேகர பெருமாள்ங்கிற பேர் கிடச்சிது. தம்மையே யொக்க அருள் செய்வர்னு பகவானை சொல்லுவார்கள். அவருடைய ஸ்வபாவம், பெருமானுடைய ஸ்வபாவம் எப்படிப்பட்டதுன்னால், என்னுடைய அடியவனை என்னை போலவே நான் ஆக்கி விடுவேன்கிற குணம் அவருடையது. அதனால தான் என்ன பண்ணியிருக்கார், பெருமாளான சக்கரவர்த்தி திருமகன் அவரை பாடிய ஆழ்வார் அவரையும் குலசேகர பெருமாள் அப்படின்னு தான் இன்றைக்கும் சொல்லுவார்கள். குலசேகர பெருமாள், குலசேகர பெருமாள். அவர் சொல்றார், ராமாயணத்தை நன்னா தெரிஞ்சவர் குலசேகர ஆழ்வார், அவரை போல ராமாயணம் ஒருத்தரால கேட்கவே முடியாது. இப்போ நினைவுக்கு வருது, அதையும் சொல்லிடுறேன். ஆழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அவர் ராமாயணம் கேட்பார். அதுக்குன்னு ஒரு உபன்யாசகரை கூட்டிருந்தார். நீர் வந்து நம்ம அரண்மனையிலே இருந்து ராமாயணத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னுட்டார். அவரும் சொல்ல ஆரம்பிப்பார். இவரும் ரொம்ப ஆசையாக கேட்பார். எப்படி ஆசையாக கேட்பார்னால், இப்போ எங்கேயோ ராமாயண கதை நடந்துன்னு இருக்கு, அதை அப்படியே இவர் நமக்கு சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொன்னா போல சொல்லிட்டு இருக்கார், அந்த நினைவோட கேட்பார். சஞ்சயன் பண்ணினது அதுதான், ஒரு லைவ் காமெண்ட்ரி. அதைத்தானே சஞ்சயன் பண்ணினார். யுத்தம் நடந்துட்டு இருக்கு, அங்க என்னென்ன நடக்கிறதுங்கிறத வியாசருடைய அருளினாலே சஞ்சயன் முழுக்க முழுக்க திருதராஷ்டிரனுக்கு உபதேசித்து கொண்டிருந்தான். குலசேகர ஆழ்வார் அப்படித்தான் நினைச்சுட்டு இருக்கார். ஒருத்தர் கதை சொல்றார், ராமாயணம் சொல்றாருன்னா இப்போ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு, அதை அவர் இங்கே இருந்தே அதை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கார். திவ்யம் ததாமி தே சக்ஷுன்னு கண்ணன் கீதையில அர்ஜுனனுக்கு கண்ணு கொடுத்தா போல இவருக்கு கண்ணு கொடுத்துருக்கார் போல் இருக்கு. நடக்கிறத பார்த்து சொல்லிட்டு இருக்காருங்கிற நம்பிக்கையோட இவர் கேட்டுட்டு இருக்கார். கதை சொல்றவர் ஒரு நாள் என்ன தெரியுமா சொல்லிட்டார், 14,000 அரக்கர்கள் ராமனோடே சண்டை போட வந்துட்டா, ராமன் தனி ஆள் ஒரு ஆளாக நின்று கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டார். இவருக்கு ஒரு படப்படப்பு வந்துடுத்து. இப்போ நீங்களாம் இதை கேட்டீங்களா? யாராவது ஒருத்தர் எழுந்தீங்களா? இல்லை சொல்கிறேன், நான் தான் எழுந்தேன்னா நமக்கு நன்னா தெரியும், இதெல்லாம் என்னைக்கோ நடந்து முடிஞ்சு போச்சு சுவாமி, நாங்கள் போய் என்ன ஒத்தாசை பண்ணுறது இதில் அப்படின்னு நினச்சிட்டே கேட்டுட்டு இருக்கோமோ இல்லையோ. குலசேகர ஆழ்வார் அப்படி இல்லை. இப்போ நடந்துட்டு இருக்கு, ராமன் தனி ஆள், 14,000 பேர் எதிரேன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் பாவம்? நான் ஒரு ராஜா, என் பின்னாடி இத்தனை சேனை இருக்கு, இதெல்லாம் ராமனுக்கு உபயோகப்படலைன்னா என்ன பிரயோஜனம், இப்பவே போறேன்னு கிளம்பிட்டார். கதை சொல்றவர் கண்ணை மூடின்னு ரொம்ப அப்படியே ராஜா கேட்கிறார் இல்லையோ, நன்னா சொன்னா தானே நிறைய சம்பாவனை கொடுப்பார் அவர், ஆனால் ரொம்ப ரசிச்சு சொல்லிட்டு இருக்கார், கண்ணை மூடின்னு சொல்லிட்டு இருக்கார். கண்ணை திறந்து பார்த்தா எதிரில் ராஜாவை காணவே காணும், குலசேகர ஆழ்வாரை காணும். எங்க போனாருன்னு கேட்டு இருக்கச்சே, அவர் மொத்த சேனையும் திரட்டு இருக்கார். தனியா மாட்டுட்டானா ராமன், நாம தான் போய் காப்பாற்றணும்னு எல்லாரையும் அழிச்சுட்டு போறார். சேனாபதி கீழே இருக்கிற படை வீரர்கள் எல்லாம் பேசிக்கிறார், இந்த மாதிரி ராஜா இப்படி ஒரு பைத்தியகார்த்தனமா ஒரு முடிவெடுத்து நம்மளெல்லாம் கூட்டின்னு போயிட்டு இருக்காரு, ராம காதை என்னைக்கோ முடிஞ்சு போச்சு, ராமாயணம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு யாரை காப்பாத்துறதுக்குன்னு நம்மளை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கார், இலக்கே தெரியாத பயணம் இது, எங்க போய் முடியுமோன்னு தெரியல. அப்போ ஒரு படை வீரர் சொன்னாராம், கதை சொல்றவரை பிடிச்சு உதச்சா சரியா போடும், இந்த மாதிரியா ஏடா விடமா ஒரு கதை சொல்லி வைப்பார், இந்த மாதிரி ஆகி போச்சு, அவரை பிடிச்சி முதல்ல கூட்டிட்டு வான்னுட்டா. ஒருத்தன் போய் அவரை போய் கடகடான்னு பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டான், என்ன சொன்னீர் இன்னைக்கு கதையில், ஒழுங்காக சொல்லும் அதை அப்படின்னார். நான் ஒழுங்காக தான் சொன்னேன், அதனால தான் இந்த பிரச்சனையே வந்திருக்குன்னார் அவர். அங்கே ஒழுங்காக சொன்னது இருக்கட்டும், அங்கே என்ன சொன்னீருங்கிறத ஒழுங்காக இங்கே சொல்லும். 14,000 அரக்கர்கள், ராமன் தனி வீரன், மாட்டின்ட்டுட்டான், இப்போ என்ன பண்ண போகிறானோ தெரியல. அது வால்மீகியே சொல்கிறார், அது கதம் யுத்தம் பவிஷ்யதி அப்படின்னு தேவர்கள்லாம் ரொம்ப பயந்து போயிட்டாலும், இது என்ன ஆகுமோ தெரியும், மேலே நல்ல நல்ல ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, அதுக்குள்ளே தான் இவர் கிளம்பிட்டாரு, ஜெயிச்சார்னு சொல்கிறதுக்குள்ளன்னா இவர் கிளம்பி போயிட்டார். இப்போ இந்த மாதிரி ஆகி போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? கதை சொல்றவர் ராமன் ஜெயித்தான், அதுல ஏதாவது ஸ்லோகம் இருக்கா? இருக்கே, அதை முதல்ல போய் முன்னாடி போயிட்டு இருக்கார் பாரு ராஜா, அவருக்கு அதுல போய் சொல்லணும், ராமன் ஜெயிச்சாச்சு, பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு தயவு பண்ணி சொல்லிட்டு வாருன்னார். அவர் நேர போய் சொல்லிட்டு வந்தார். குலசேகர ஆழ்வார் கேட்டார், உண்மைதானே ஜெயிச்சிட்டாரோ இல்லையோ, நம்பலாமா உண்மைன்னார். நம்பலாம், சரி எல்லாரும் வாங்கோ, திரும்ப நம்ம தேசத்துக்கே போயிடலாம். பெருமூச்சு விட்டார்கள் படை வீரர்கள் அத்தனை பேரும். அப்ப அந்த கதை சொல்றவரை பார்த்துட்டு உபன்யாசகரை பார்த்துட்டு எல்லாரும் சொன்னா, இனிமே கதை சொல்லும் போது நீ ரொம்ப ஜாகிரதையா சொல்லணும், ராமனுக்கு ஆபத்து வர கட்டமெல்லாம் சொல்லவே சொல்லாது. அவர் சௌக்கியமா இருந்தார், இங்கே இத்தனை பேரோட சிரிச்சு பேசினார், இங்க விருந்துல கலந்துண்டார், அங்க கல்யாணத்துக்கு போனார், அதுல வரவேற்புக்கு போனார், அங்க என்னென்ன மெனுவெல்லாம் இருக்கோ பார்த்தார், இந்த மாதிரி எதனா இருந்தா சொல்லும், வேற எதையுமே நீங்க சொல்லவே கூடாது, ஆபத்து வந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்திடுக அப்படின்னுட்டார். அவர் நான் பார்த்துக்கிறேன்னுட்டார். அப்புறம் ரொம்ப ஜாகிரதையா தான் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் ராமாயணத்தில் ஆபத்து இருக்கவே இருக்கே, ராவணன் வந்தான்னு சொல்லித்தானே ஆகணும். ராவணன் அதைத்தான் சொல்கிறானா, என்னை ராமன் கொன்று இருக்கலாம், ராமன் கையாலே நான் மாண்டு போயிருக்கலாம், ஆனால் ராமன் என்றைக்கு வரைக்கும் இருக்கிறானோ அன்றைக்கு வரைக்கும் நானும் இருப்பேன்னா. இது உண்மைதானே? இது இப்போ ராவணனை விட்டுட்டு ராமனை சொல்லத்தான் முடியுமா? ராமனை விட்டுட்டு ராவணனை சொல்லத்தான் முடியுமா? அப்போ என்னை வரைக்கும் ராமன் பேர் இருக்கோ அன்னி வரைக்கும் என் பேரும் இருக்கும், எனக்கு அது போதுங்கிறான் ராவணன். அதனால் அதை சொல்லித்தான் ஆகணும். இவர் ஜாகிரதையாக வந்துட்டு இருக்கார். இவருக்கு ஒரு 4-5 நாள் ஊருக்கு போகணுமா எடுத்து பிள்ளையை கூப்பிட்டார். பிள்ளை இப்போ தான் வளர்ந்து வருகிற உபன்யாசகர். அவரை பார்த்து சொல்கிறார், நீர் போய் சொல்லும் அப்பாவுக்கு, அதாவது ராஜாவுக்கு நீர் போய் கதை சொல்ல வேண்டியது, பிள்ளாய் நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன், நீர் போய் கதை சொல்லும் அப்படின்னு பிள்ளையை பார்த்து சொல்கிறார். சரிப்பா, நீ சொன்னால் நான் மாட்டேன்னு சொல்லுவேனா? நீர் சொன்னால் நிச்சயம் கேட்கிறேன், நான் போய் சொல்லுகிறேன் அப்படின்னுட்டான். என்ன கட்டம்னு கேட்டான். அவர் வெளியில் போகிற அவசரத்தில் இருக்கார், கதை சொல்கிறவர். என்ன கட்டம்னு உடனே ராவணன் வந்து சீதையை அபகரிக்கிற கட்டம் அப்படின்னு அவர் போயிட்டார். அந்த கட்டம் தான் சொல்லணும்னுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இவன் பார்த்தான், இன்னைக்கு நான் போய் ராவணனை அப்படி வர்ணிக்க போகிறேன், இதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை ராஜா கதை சொல்கிறதுக்கு கூப்பிடவே கூடாது, என்ன தான் கூப்பிடணும், பிள்ளையே என்ன சொல்கிறார் அவரே வரட்டும்னு எல்லாரும் சொல்லிவிடணும். அந்த மாதிரி வர்ணிக்கிறேனா இல்லையா பார். ராவணனை இன்னைக்கு நான் வர்ணிக்கிறத பார்த்தா எதிரில் அவன் கதை எடுத்துட்டு அல்லது கையில் வேற ஏதாவது வில்லு எடுத்துட்டு வந்தா போலே அந்த தோற்றம் காட்சி அதை அப்படியே நான் காட்டி விடுறேன் அப்படின்னு போய் ராவணனை வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டான். இவன் கண்ணை மூடின்னு சொல்லிட்டு இருக்கார். கண்ணை திறந்து பார்த்தா ராஜாவை காணும். திரும்ப படை வீரர்கள் எல்லாம் திரட்டுண்டு இப்போவே நாம் போகிறோம், கடலை கடந்து லங்கைக்கு போகிறோம்னு விட்டார். படை வீரர்கள்லாம் பார்த்தா போன தடவையாவது எங்கேயோ நிலப்பரப்பில் அழைச்சிட்டு போயிட்டு இருந்தார், பிழைக்கிறதுக்கு வாய்ப்பாவது இருந்தது, இப்போ கடற்பரப்பை நோக்கி போயிட்டு இருக்கோம். நாம் குடும்பத்துக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடலாம். என்ன சொல்லிட்டு வருது? அவ்வளோதான், இந்த ஜென்மத்தில் இப்போதைக்கு இவ்வளோ பார்த்துட்டோமே, அவ்வளோதான் உண்டு, இனிமே பார்த்துக்கிற பாக்கியம் இருக்கிறதா தெரியலன்னு சொல்லிட்டு வந்துடலான்னு போயிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தன் சொன்னானா, அந்த கதை சொல்கிறவருக்கு படித்து படித்து சொன்னோமேடா, திரும்ப இதே பைத்தியக்காரத்தனை பண்ணியிருக்காரு, பிடிச்சிட்டு வான்னா. பிடிச்சின்னு வந்தால் வேற ஆள் வந்து நிற்கிறார். பிள்ளை தானே வந்திருக்கார், இப்போ நீ யாரப்பான்னு கேட்டா. இல்லை, எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தார். உங்கள் அப்பா உனக்கு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கலையா? இல்லை, நன்னா சொல்லி கொடுத்துருக்காரு, அதனால தானே வந்தேன் பேசுறதுக்கு. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், எப்படி இங்கே சொல்லணும்னு சொல்லி கொடுத்தோமே அதை சொல்லிக் கொடுக்கலையான்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையா, ராவணன் வந்தான்னு சொல்ல சொன்னார், சூப்பராக சொன்னேன் தெரியுமா, என்ன பிரம்மாண்டமாக வர்ணிச்சேன் தெரியுமான்னார். நன்னா தெரியுது, அதான் எல்லாரும் போயிட்டு இருக்கோமே இப்போ, நன்னா தெரியுது அப்படின்னா இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டார். இனிமேல் என்ன செய்யறதுன்னு சொல்லலை, ஏன்னா நீ போய் என்ன சொன்னாலும் இனிமேல் அவர் கேட்பாருன்னு தெரியலை. ராமன் ஜெயித்தான்னு சொல்லலாம், அவர் நம்புற மனநிலையிலேயே இல்லை. ராமனுக்கு ஆபத்து 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 அதுதான் ஓடின்னு இருக்கு. இனிமேல் ராமன் விட்ட வழியின்னுட்டா. கடற்கரைக்கு போனார்கள். அங்கே போன பிற்பாடு தான் பார்த்தா மேலே ஆகாசத்தில் சீதையோடே ராமன் தோன்றினான், தன்னை காட்டுகிறான். நானே ராவணனை கொன்றுட்டேன் பா, ஜெயிச்சுட்டேன் பார், இவளை மீட்டுக்கொண்டும் வந்து விட்டேன், உன்னுடைய தேவை இப்போதைக்கு இல்லை, உன்னுடைய கைங்கரிய ஸ்ரத்தைக்கு பாராட்டுகள், வாழ்த்துகள், ஆசைகள் அப்படின்னு விட்டார் பெருமாள். இவர் கையை கூப்பிட்டு, நிஜம்தானே சேர்ந்துட்டீங்களோ இல்லையோ, என்ன பிரச்சனைனாலும் என்னை கூப்பிடுன்னார். இதுதான் உண்மையான பக்தன். நாம் என்ன பண்ணுறோம், எனக்கு பிரச்சனைன்னா உன்னை கூப்பிடுறோங்கிறோம், எனக்கு பிரச்சனை வந்தால் உன்னை கூப்பிடுறேன்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம். உண்மையான பக்தன் என்ன சொல்கிறான், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னை நினச்சிக்கோ, வேற என்ன எனக்கு தேவை இருக்கிறது, நான் இருப்பதே உன்னுடைய கைங்கரியத்துக்காகத்தான். இந்த சரித்திரம் எதற்காக சொன்னேன்னால், அத்தனை தூரத்துக்கு ராமனிடத்திலே ஈடுபாடு கொண்டிருக்கிறவர், ராமனை முழுவதுமாக அறிந்தவர், ராமனுடைய பெயரான பெருமாள்ங்கிறதையே தம்முடைய நிரூபகமாக அடையாளமாக உடையவர், அவர் பாடுறார், எல்லாரையும் அழிச்சுட்டு காட்டுக்கு போனாங்கிறார். என்ன சுவாமி இது, எல்லாரையும் அழிச்சுட்டு எங்க சுவாமி போனார், 2 பேர் தான் கூட போனா, ஊரெல்லாம் கூட போச்சு, தூங்கிட்டு இருக்கிறச்சேவே அங்கேருந்து கிளம்பி பகவான் முன்னாடி கிளம்பி போயிட்டார், மீதி பேரெல்லாம் திரும்பத்தானே வந்தா, நீர் என்னமோ தப்பா பாடுறீரே, இலக்குவனோடும் மைத்திலியோடும் தான் கானகம் போனான் ராமன், நீர் என்னமோ சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனேன்னு பாடியிருக்கிறே, எங்களுக்கு தெரிஞ்ச ராமாயணம் கூட உங்களுக்கு தெரியாது போல் இருக்கே, அப்புறம் நீர் என்ன குலசேகர பெருமாள்? நியாயமான கேள்வி. ஆனால் அவர் ஏன் அப்படி சொன்னாருங்கிறத வால்மீகியினுடைய வாக்கினை கொண்டுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லக்ஷ்மணனை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர், ஸ்வனுரக்த சுஹ்ருஜனே, ரொம்ப அழகான வார்த்தை சொல்கிறார். லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னால், சௌமித்ரேர் மித்ர நந்தனஹா பூர்வஜஸ்ய அனுயாத்திரார்த்தே துருமசீரைர் அலங்கிருத்தகாங்கிறார். அதாவது ராமன் காவி உடை தரித்து கொள்ளுவதற்கு முன்னமேயே லக்ஷ்மணன் காவி உடை தரித்து கொண்டு நின்றான். இவர் தயாராயிட்டாராம், அண்ணா அழிச்சின்னு போறாரா இல்லையான்னு கூட இன்னும் சரியா தெரியல, ஆனால் நான் போயே தீருவேன் அப்படின்னுட்டு ஜடாமுடி தரித்தார், காவி உடை தரித்தார், ஒரு தபஸ்வியினுடைய கோலத்தை கொண்டு தாபச வேஷம்ங்கிறாள் இல்லையோ, ஒரு தவமுனிவருடைய வடிவம் கொண்டு தயாராக நிற்கிறானாம். அப்படி நிற்கிற நிலையிலே அந்த லக்ஷ்மணனை வால்மீகி எப்படி சொல்றாருன்னு பாருங்கோ, சௌமித்ரேர் மித்ர நந்தனஹான்னார். நன்னா கேட்டுக்கோங்கோ, தன்னுடைய நண்பர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறவனான சுமித்ரையினுடைய பிள்ளை சௌமித்ரி, தன்னுடைய நண்பர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறவன்கிறார். நண்பர்களுக்கு என்ன ஆனந்தம் கொடுத்தார்? கடனா ஏதாவது ரூபா வேணும்னா கொடுத்துருக்காரா, இல்லை வெள்ளை எங்கேயாவது போனார்னா அவளெல்லாம் அழிச்சின்னு போயிருக்காரா, நண்பர்களுக்கு என்ன ஆனந்தத்தை லக்ஷ்மணன் கொடுத்தார்னு ஒரு கேள்விக்குறி. அதுக்கு பதில் சொன்னால், நண்பர்களுக்குன்னா ஊர் மக்கள் எல்லாரையும் சேர்த்துக்கலாம், ஊர் மக்களே நண்பர்கள், அந்த ஊர் மக்களுக்கு என்ன ஆனந்தத்தை இவர் கொடுத்தார் என்று கேட்டால், எல்லாருக்கும் ராமனோட போகணும்னு ஆசையாம். ராமன் காட்டுக்கு போகிறார், நாம் மட்டும் நாட்டிலே இருந்து என்ன பண்ண போகிறோம், அதனால் நாமும் போக வேண்டும், ஆனால் ராமன் வராதேன்னு சொல்லிட்டான். இது முதற் காரணம், யாரும் என் கூட வரக்கூடாது அப்படின்னு தீர்த்து சொல்லிட்டார். ரெண்டாவது, சூழ்நிலையும் எல்லாருக்கும் கூட போகிற மாதிரி இருக்காது. ஆசை இருக்கும், ஆனால் அதை நம்மளால் செயல்படுத்த முடியாது. சில பேர் சொல்லுவாள், உபன்யாசத்துக்கு கூட போகணும்னு ஆசை தான் அப்படின்வாள். போனீரான்னா போக முடியல சுவாமி, என்னமோ வேலை வீட்டில் சரியாக இருக்குது, அதுலேயே எல்லாம் காலம் கழிஞ்சு போச்சு, இல்லைன்னா யாராவது பேசுகிறதுக்குன்னு அப்போ தான் வந்துடுவாள். நம்ம உபன்யாசத்துக்கு போகணும்னு கிளம்பிட்டுருப்போம், அப்போ தான் வந்து ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இருப்பாள், நம்ம மணியை பார்த்துட்டே இருப்போம். சரி, இன்றைக்கி மணி ஆயிடுத்து, நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடுறோம் இல்லையோ. ஆசை இருக்கும், செயல்படுத்த முடியாது. இதை பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். அப்போ ராமன் கூட போகணும்னு ஆசை இருக்குது, செயல்படுத்த முடியல, அதனால் எல்லாருக்கும் வருத்தமாம். ஒன்று, ராமனே தடுத்து விடுகிறான். மற்றொரு காரணம், சூழ்நிலை நம்மளை போக ஒட்டுகிறதில்லை, போக முடியறதில்லை, கவலையோடு இருந்தாலாம். அப்போ அந்த கூட்டத்தில் ஒருத்தன் எழுந்து உறக்க சொன்னானாம், யாரும் கவலை கொள்ள வேண்டாம், ராமனோடே லக்ஷ்மணன் போகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னானாம். இதை கேட்ட உடனே அத்தனை பேருக்கும் ஆனந்தமாம். லக்ஷ்மணன் போறாரா? நிச்சயமா போறாரா? கண்டிப்பா போறார். லக்ஷ்மணன் கிளம்பிட்டார், தயாரா இருக்கார். இன்னும் ராமன் கூட காட்டுக்கு போறதுக்கு தயாரா நிக்கல, லக்ஷ்மணன் தயாரா நிக்கிறார். அப்ப எல்லாரும் சேர்ந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்பாடா, லக்ஷ்மணன் போறாரோ இல்லையோ, நாம போனா மாதிரி தான், அவர் போனாலே நாம போனா மாதிரி தான். நாம எல்லாரும் சேர்ந்து கொண்டு என்னென்ன கைங்கரியங்களை தொண்டுகளை செய்வோமோ அது அத்தனையும் தனியாளாக திறம்பட செய்வதற்கு சக்தி இருக்கிற ஒருத்தன் உண்டுன்னு சொன்னால் அப்பெருமைக்கு உரியவன் இளையவன் மட்டுமே, இளைய பெருமாள் மட்டுமே. அவர் போறாரோ இல்லையோ, நாம போனா மாதிரி தான்னு சொன்னாலும் இல்லையோ, அதைத்தான் குலசேகராழ்வார் பாடினார். சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, எவனொருத்தன் பின்னே சென்றால் அனைவரும் சென்றதாக கொள்ளப்படுமோ, அப்படிப்பட்டவனான இலக்குவன். அவர்களுக்கு என்ன ஆனந்தத்தை லக்ஷ்மணன் கொடுத்தார்னா, நீ போறையே அதுவே சந்தோஷம்னு சொன்னாலும் இல்லையோ, நீ கூட போறையோ இல்லையோ, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். இந்த ஆனந்தத்தை கொடுக்கறதுனால தான் வால்மீகி சௌமித்ரேர் மித்ரநந்தனஹான்னு போட்டார், அழகான வார்த்தை போட்டிருக்கார். அப்படி இலக்குவன் கிளம்பினான். சுமித்ரா தேவி, அந்த சுமித்ரா தேவியின் இடத்துல போய் லக்ஷ்மணன் சொல்கிறான், ஒரு தயக்கத்தோட சொல்கிறான், ராமண்ணாவை இந்த மாதிரி காட்டுக்கு போக சொல்லிட்டார், நானும் போகணும், நான் போட்டுமா அப்படின்னு கேட்குறான். கொஞ்சம் பயந்தான், அம்மா வேண்டாம்னு சொல்லுவடோ, ஏன்னா அம்மா இன்னொரு அம்மாவாக இருந்தால் என்ன சொல்லுவா, அந்த கைகேயி காட்டுக்கு போக சொன்னான்னா ராமனைத்தானே போக சொன்னான், உன்னை யாராவது போக சொன்னாலா, நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் வாய் மூண்டு நீ உட்காந்துருக்கணும், காட்டுக்கு கேட்டுக்கு கிளம்பினையானா பார், உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு தான் எந்த தாயும் சொல்லுவள். கொஞ்சம் பயந்தான் லக்ஷ்மணனுக்கு, சுமித்ரா தேவி என்ன சொல்லுவளோ அப்படின்னுட்டு. ஆனால் அப்போ சுமித்ரா சொன்ன வார்த்தைகள் இருக்கு பாருங்கோ, வேற யாரும் இது வரைக்கும் சொன்னதே இல்லைன்னு சொல்லலாம். அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுகிறாள், இலக்குவனே நன்றாக கேட்டுக்கொள், சிருஷ்டஸ்துவம் வனவாசாய ஸ்வனுரக்த சுஹ்ருஜனே ராமே பிரமாதம் மாகார்ஷீஹி புத்திர பிராதரி கச்சதி. ஒரு உண்மையை உனக்கு சொல்லுகிறேன், நீ பிறந்ததே ராமனோடே காட்டுக்கு போவதற்காகத்தான், அதற்காகத்தான் உன்னை பெற்றெடுத்தேன் நான், அதனால் தவிர்க்காமல் வனம் செல்வாய், ராமன் கூட நீ கண்டிப்பா போ. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். ஆனால் உனக்கு சொல்லுவதொன்றுண்டுன்னா, உனக்கு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, நன்னா கேட்டுக்கோ. என்னன்னு கேட்டார் லக்ஷ்மணன். ராமன் நடந்து போயிட்டு இருப்பார், நீ பின்னாடியே கைங்கரியம் பண்றதுக்கு போறையோ இல்லையோ, நன்னா போயிட்டு வா, ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோ, ராமன் நடையழகிலே மட்டும் கண் வைக்காதே. அவன் நடையழகில கண்ணு வச்சியானா எல்லாம் பாழாய் போய்விடும். ஏன், என்ன ஆகும்னு கேட்டார். என்னமா நடக்கிறார் ராமன் அப்படின்னு நினைச்சிட்டு நீ ஒரே இடத்துல நின்று விடுவாய். அவர் அதுக்குள்ள 14 ஆண்டுகள் வனவாசத்தையெல்லாம் முடிச்சுன்னு வந்துடுவார். அந்த நடை அழகுல மட்டும் கண் வைக்காதே. அதனால தான் பகவானுடைய சௌந்தரியமும் கூட கைங்கரியத்துக்கு விரோதின்னா, அவர் அழகா இருக்கார், அழகா இருக்காருன்னு அதை நீங்க சொல்லவே வேண்டாம், சொல்லலைன்னாலும் அவர் அழகுதான். அவர் அழகா இருக்காருன்னு சொல்றதுக்காக நாம் இல்லை, அவருக்கு தொண்டுகள் செய்வதற்காகத்தான் நாம் இருக்கிறோம். அப்ப அழகுல கண்ணை வச்சுட்டோம்னா தொண்டு நடக்காது. என்ன தொண்டு செய்ய முடியும் நம்மளால? ஒன்றும் செய். அவ்வளோ அழகாக இருக்கார் அப்படி இப்படியே நின்றுட்டேன்னா ஒரு பிரயோஜனம் உண்டா? அந்த அழகுக்கு தோற்று அவருடைய குணங்களுக்கு தோற்று நாம் தொண்டுகள் செய்ய வேண்டும். அந்த தொண்டுகளினாலே அவருக்கு ஆனந்தம். நிறைய மர்மமான கருத்துகள் உண்டு. ஒரு தொண்டு செய்யறோம்னா நமக்கு ஆனந்தம் வரக்கூடாது. என்ன சுவாமி இது கட்டப்பட்டு பண்ணிவிட்டு நமக்கு ஆனந்தம் வரக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? அது நான் செய்தேன்னு கூட நான் கூட நினச்சக்கூடாதா? 4 பேருண்ட சொல்ல வேண்டாம், நான் பண்ணினேன் நான் பண்ணினேன்னு 4 பேருண்ட சொன்னால் தப்பு. அது ஏதோ நம்ம ஒரு தம்பட்டம் அடிச்சுக்கிறா போல் ஆயிடுறது. நான் கூட உள்ளுக்குள்ளே கூட சந்தோஷப்படக்கூடாதான்னா, சந்தோஷப்பட்டாலே அந்த கைங்கரியம் பாழாய் போய்விடும். அப்போ சந்தோஷமே கூடாதுன்னா வருதே சுவாமி, இயல்பாக வருமே சந்தோஷம்னா, நன்னா சந்தோஷப்படு. எப்போ சந்தோஷப்படணும்னு நமக்கு பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். நீ பண்ணுற கைங்கரியத்தினாலே அவருக்கு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை பார்த்து நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர, கைங்கரியம் பண்ணுறச்சேவே எல்லா ரெண்டையும் பார்த்துட்டு அது நான் தான் கொடுத்தேன், கழுத்தில் போட்டுருக்காரே 14 லட்சம் சுவாமி நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருப்பா. பகவான் பாப்பார், அர்ச்சாவதாரத்தில் சக்தியெல்லாம் மறைச்சி வச்சுட்டுருக்கே, அதை வெளிப்படுத்தினா முதல்ல பண்ணுற காரியம் என்னன்னா இதை கழட்டி அவர் கழுத்துலேயே போடுறது தான். அப்படின்னு விடுவார் அவர். சில பேர் பண்ணுவோம், அந்த கைங்கரியத்தை நான் தான் பண்ணேன், யார் வந்தாலும் கூட்டு போய் காமிச்சுட்டே இருப்பா. அப்போ தான் அர்ச்சகர் கதவெல்லாம் சாத்திட்டு பூட்டு சாவியெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு இருப்பார், பூட்டு போட்டுவிட்டு சாவியெல்லாம் தூக்கின்னு வந்துட்டு இருப்பார். சுவாமி கொஞ்சம் திறக்க முடியுமான்னு. என்ன சுவாமி ஏன் இப்போ தான் எல்லாம் ஆச்சு, பெருமாள் கூட படுத்துட்டாரு, என்ன பம்பாயிலேருந்து வந்திருக்கார் உறவுக்காரர், நம்ம சாத்தினோமே போன வாரம் ஞாபகம் இருக்கா அவனுக்கு, போன வாரம் அதுக்குள்ளேயே மறந்துடுவார் அவர். அதான் சுவாமி 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது சாத்தினேன். ஆமாம் அதுக்கு என்ன, அதை அவர் காட்டணும், எனக்கு கொஞ்சம் கதவை தரும் அப்படின்னா போகிறோம். அவர் நினச்சிப்பார் ஒன்றும் சொல்லிக்க முடியாது, பாவம் பெரிய பிரமுகராக இருக்கார், என்ன செய்கிறது. ஆனால் பகவான் என்ன நினைப்பார், எனக்கு சக்தியை மட்டும் நான் வெளிக்காட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டா கழுத்துலேயே போட்டு நீ வீட்டிலேயே போட்டுக்கோ, வரவாளுக்கெல்லாம் அங்கேயே காண்பிச்சுக்கோ அப்படின்னு விட மாட்டாரா. அப்போ ஒரு கைங்கரியம் பண்ணுகிறோம்னு சொன்னால் அதனால் ஒரு திருப்தி ஆனந்தம்ங்கிறது நமக்கு ஏற்படவே கூடாது, அது பெரிய குறைவு. நாம் தொண்டு செய்கிறோம், அவர் உகப்பை அடைகிறார். திருவுள்ளத்தில் உகப்பெல்லாம் திருமுகத்திலே தோற்ற ஒரு புன்னகை வெளியில் வந்து விம்மி வெளிவிழும் பாருங்கோ, அந்த புன்னகையை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். எந்த கைங்கரியம் பண்ணினாலும் இத்தனை கோடானு கோடி ஜனங்கள் இருக்கும்போது இந்த கைங்கரியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்காரே, நாம் என்ன தமம் செய்தோமோன்னு தான் நினைக்க வேண்டுமே தவிர நாம் செஞ்சோம் நாம் நினைச்சாலே அத்தனையும் அனர்த்தமாக போய்விடும், நம்மால் ஏதும் செய்யவே முடியாது. அதுதானே நிஜம். வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகாக காட்டுறார். நான் பண்ணேன்னு சில பேர் சொல்லிக்கிறாளே, அவர் அர்த்தம் சொன்னார், பகவான் நினைக்கலைன்னா இந்த கையை அப்படி தூக்கிறதுங்கிறது முடியாதுங்கிறார். இந்த கையை அப்படி நீட்டுறதுன்னா அவர் நினைச்சா தான் முடியும், நாம் நினைச்சு அதை செய்யவே முடியாது. அதனால தான் நிறைய பேர் பாவம் கடைசி காலங்களில் இந்த பக்கவாதம் வந்தவாளெல்லாம் சில பேர் இருந்தான்னா கை கூப்ப முடியாத சிரமப்படுவா. அவள் என்ன தெரியுமா நினச்சிப்பா, கூப்புற காலத்தில் கூப்பவே இல்லையேன்னுவா. எல்லாம் நல்லா முடிஞ்சது, கை காலெலாம் நல்லா இயங்கின்னு இருந்த காலத்தில் ரெண்டு கையை கூப்பவே இல்லை, இன்னைக்கு கூப்பணும்னு ஆசையாக இருக்குது, உடல் உறுப்புகள் ஒத்துழைக்க மாட்டேன் என்கிறது அப்படின்னு சொல்கிறா. ஏன் நன்னா கையெல்லாம் நீட்டின்னு இருந்திர, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு நீட்டின்னு இருந்தா இன்னைக்கு முடியல, அன்னைக்கு அவன் நீட்ட செய்தான் இன்னைக்கு முடங்க செய்தான், எல்லாம் அவர் தானே பண்ணிட்டு இருக்கார். அப்ப நம்ம சக்தியினால எதையும் நம்மால செய்வதென்பதே முடியாது. அதைத்தான் சுமித்ரா தேவி சொல்றா, கைங்கரியம் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டும். அந்த கைங்கரியத்தை விட்டுட்டு இன்னொன்னுத்தில நீ கண்ணே வைக்காதே, அவனுடைய நடையழகிலே கண் வைத்து விடாதே. ஏன்னா சகஸ்ரநாமம் கொண்டாடுறது சதுர்கதிங்கிறது, அவரை போல நடக்க முடியுமா? பர்வதாதிப நிஷ்கிரம்ய சிம்ஹோ கிரிகுஹாசயான்னு சொல்லுவார்கள். ஒரு குகையிலிருந்து வெளியிலே புறப்பட்டு வருகிற ஒரு சிம்மத்தை போலே மாறி மலமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவொத்து தீவிழித்துன்னு ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரம். அந்த மாதிரி புறப்பட்டு வராரு பெருமாள். அப்படி வரிசை எப்படிலாம் வருவார்னா, இந்த ஸ்ரீரங்கத்தில் தான் போய் பார்க்கணும். திருவரங்கம் இருக்கே, பெருமானுடைய நடையழகுக்கு பெயர் போன திருத்தலம். திருமலை பெருமானுடைய வடைக்கு பெயர் போன திருத்தலம். காஞ்சிபுரம் பகவானுடைய குடை கொடை ரெண்டுத்துக்குமே பெயர் போன திருத்தலம். குடைன்னா நம்மளாம் கொடையன்னு இல்லையா, சாதாரணமாக கொடையை கொண்டால் தான் கேட்குறது, யாரும் அவ்வளோ தெளிவாக குடையை கொண்டு வா அப்படின்னு கேட்குறவா யாரும் கிடையாது. அந்த கொடையை கொண்டா அப்படிங்கிறோம். அதுலேயும் ஒரு நயம் இருக்கத்தான் செய்கிறது. வரதராஜ பெருமாளுக்கு என்னன்னா 18 ஷான் கொடை 16 ஷான் கொடையெல்லாம் ரொம்ப லாகவமாக போடுவா. ரெண்டு பக்கமும் கொடை போட்டு பெருமாள் எழுந்தருள் அழகு இருக்கிறதே, எழுந்தருளுகிற அழகு அதை வார்த்தைகளாலே வர்ணிக்கவே முடியாது. குடை அழகு, ஆனால் அங்கே இருக்கிறவா சொன்னா குடை மட்டும் அழகு கொடையும் அழகுன்னா, வரம் ததா தீதி வரதா, வரம் கொடுக்கிறவர் வரதர், பெரிய கொடையாளி, எத்தனை கொடுத்தாலும் இவ்வளவுதானா கொடுத்தோம்னு எண்ணுகிறவராம். நிறைய கொடுத்துருப்பாராம், இவ்வளவுதானா கொடுத்தோம்னு வெட்கம் வந்துடுமா அவருக்கு, இன்னும் கொடுத்துருக்கூடாதா இன்னும் கொடுத்துருக்கூடாதான்னு நினைக்கிறவர். அப்போ கொடையும் அங்கே தான் குடையும் அங்கதான். மேலே மேலக்கோட்டை மைசூர் திருநாராயணபுரத்திலே முடி அழகு, இதோ ஏப்ரல் 1ஆம் தேதி வைரமுடி சேவை அப்படின்னு அங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும், ரொம்ப ஆச்சரியமான உற்சவம். அப்போ நடை வடை குடை முடி அப்படின்னு இந்த 4 விதேசத்துக்கு 4 விசேஷணங்கள். ஸ்ரீரங்கத்துக்கு போனால் கர்ப்ப கிரகத்திலேருந்து புறப்பட்டு வெளியில் வரச்சே ஒரு சிம்மத்தை போல பகவான் வருவார். பெரிய பிராகாரத்தில் யானையை போல நடப்பார், ஒரு எருதை போல நடப்பார், புலிய போல நடப்பார். இதெல்லாம் செய்கிறாரா, அத்தனை முடிச்சுட்டு சந்நிதிக்குள்ளே வராரு பாருங்கோ. சர்ப்பகத்தின்னு உண்டு, அதை உள்ளுக்குள்ளே அவரை எழுந்தருளை பண்ணி கொண்டு போகிற போது கொஞ்சம் நிசப்தமாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த முன்னாடி எழுந்தருளை பண்ணுகிறவர்கள் சற்றே ரெண்டு பக்கமும் அப்படி தூக்குவா பெருமானை, அப்படி பின்னாடி சாஞ்சிடுவார் பெருமாள். என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே இருந்துச்சு, அதை சரையல்னு கீழே அவரை இறக்கி இப்படி வளைந்து நெளிந்து அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறத பார்த்தா, புத்துக்குள்ளே ஒரு பாம்பு எப்படி தன்னை ஒடுக்கி கொண்டு உள்நுழைத்து கொள்ளுமோ அந்த மாதிரி கர்ப்ப கிரகத்துக்குள்ள பெருமாள் நுழைகிறார். இதைத்தான் சர்ப்பகத்தின்னு கொண்டாடுறார். அப்ப சிம்மகதி, வியாகிரகதி, சார்தூலகதி, ரிஷபகதி, கஜகதி, சர்ப்பகதி, எத்தனை காட்டு இருக்காரு பாருங்க. இத்தனை நடையழகை காட்டுகிற பெருமான் அதுல கண்ணை வச்சுட்டேயானால் அதுக்கு மேல நிச்சயமாக உன்னால எந்த கைங்கரியமும் பண்ண முடியாது. ஜாகிரதையாக இருங்கிறார், ஜாகரூகனாக இரு, விழித்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாள். அதே போல ரொம்ப அழகான வார்த்தை சொல்றா, ராமனையும் சீத்தையுமே தசரதனும் சுமித்ரா தேவியுமாக நினைத்துக்கொள். லக்ஷ்மணனை பார்த்து சொல்றான், நான் தான் அம்மா, இனிமேல் சீத்தை தான் அம்மா, நான் தானே தசரதன் தானே தந்தை, இனிமேல் ராமன் தான் தந்தை. அதே போல அயோத்தி, இதுதான் அயோத்தின்னு நினைச்சுட்டு இருக்கே, ராமன் எந்த காட்டுக்கு போகிறாரோ அதுதான் அயோத்தி. கச்ச தாத்த, சௌக்கியமா போயிட்டு வாப்பா, ஒரு குறையும் இராது, நீ சென்று வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அப்ப லக்ஷ்மணன் கூடவே போகிறார், ராமன் பின்னோடே போகிறார். பரதாழ்வான் இங்கேயே இருக்கிறார், திரும்ப ஊருக்கு வருகிறார். இங்க ஒரு அன்பர் எழுந்து கேள்வி கேட்டார், ஏன் சுவாமி ராமனுடைய பட்டாபிஷேகம் நடக்கலைன்னு கேட்டார். நடந்திருக்கணும் இல்லையோ, ஏன்னா நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து கொடுத்தவர் சாதாரணமான ஆளா? வசிஷ்டர் நாள் பார்த்து கொடுத்துருக்கார், நம்ம வாத்தியார் பார்த்து கொடுத்தாலே நடந்துடுறது, வசிஷ்டர் பார்த்து கொடுத்தே நடக்கலையே. நம்ம வாத்தியார் சுவாமி கிருபையோட பார்த்து தருகிறார். வாத்தியார்களுக்கு புரோஹிதர்கள்னு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, புரோகிதர் புரோகிதர் ஏன் அந்த பெயர் வந்தது தெரியுமா? புரோஹிதர் முன்னமேயே நம்முடைய நன்மையை எவர் சிந்திக்கிறாரோ அவர் தான் புரோஹிதர். ஹிதம்னா நன்மை, புரோஹிதம் முன்பே நம்முடைய நன்மையை சிந்திப்பவர், நமக்கு முன்பே நம்முடைய நன்மையை சிந்திப்பவர். அது உண்மைதானே? இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஸ்ராத்தம் வருதுன்னா நம்ம கூட மறந்து போடுவோம். அவர் ஃபோனை போட்டு சொல்லிவிடுவார், சுவாமி வர மாதம் உங்கள் அப்பா வந்துட்டே இருக்கார், ஞாபகம் இருக்கா? எங்கேயாவது ஆஃபீஸ் மீட்டிங்னு சொல்லிவிட்டு வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கெல்லாம் போயிடாதையும், கார்த்தால் நான் வந்துடுறேன் இன்னும் நம்ம சொல்லுவோம், கார்த்தால் சீக்கிரமாக வந்துடும் சுவாமி, 9:30 மணிக்குள்ளே முடிஞ்சுட்டா ரொம்ப சௌகரியம்னா. சுவாமி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்ராத்தம்னா ஒரு 12 மணியாவது ஆனால் தானே ஸ்ராத்தம். இல்லை சுவாமி சாயங்காலம் முக்கியமான வேலை, எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுடுறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய கூற்று என்ன தெரியுமா? ஒரு வாத்தியார் சுவாமி வந்து சீக்கிரமா பண்ணி வச்சுட்டு போயிட்டாருன்னா அவர் தான் விஷயம் தெரிஞ்ச வாத்தியார், ரொம்ப நன்னா பண்ணி வைக்கிறார் அவர் அப்படின்னார். ஏன் நிறைய மந்திரங்கள்லாம் சொன்னாரன்னா? அதுதான் கிடையாது, குறவா சொன்னார், சிம்பிளா முடிச்சார், போயிட்டே இருந்தார், என் வேலையும் ஆயிடுத்து அவர் வேலையும் ஆயிடுத்து அப்படிங்கிறான். அந்த மாதிரி கூடாது, எப்படி செய்யணுமோ அதை ஸ்ரத்தையோட பண்ணணும். ஸ்ரத்தையோட பண்றதுனால தான் அதுக்கு ஸ்ராத்தம்னே பேர் வச்சா. ஸ்ரத்தை இல்லைன்னா அது ஸ்ராத்தமே இல்லை. ஆனா நாம எப்படின்னா ஒரு மாசத்துல தவசம்னா இப்போல இருந்தே ஒரு கவலை வந்துடும், நல்லபடியாக ஆணுமே நல்லபடியாக ஆணுமே. ஒரு அன்பர் சொன்னார், இருக்கிறதுலே பெரிய கவலை என்னன்னா எனக்கு காஃபி சாப்பிட முடியாது. இல்லை எங்கள் அப்பா ஞாபகம் எங்கள் சுவாமி வருது எனக்கு, மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் காஃபி ஞாபகம் தான் வந்துட்டு இருக்குன்னா. அவளுக்கு நம்ம இப்படி சொன்னால் தப்பு, பரவாயில்ல சாப்பிட்டுட்டு பண்ணுன்னு சொல்லக்கூடாது. அது ஒரு நாள் தகப்பனாருக்காகவோ தாயாருக்காகவோ வேற யாருக்காகவோ பண்ணுறோம்னா அந்த ஒரு நாள் கொஞ்சம் நம்ம அடக்கிக்க முடியாதா? கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் மாத்திரை சாப்பிட்றவா நிர்பந்தம் இருக்கிறவா பாடு வேற, அதை விட்டுடுவோம். நன்னா இருக்கிறவருக்கு அதை சாப்பிட முடியலையேன்னு கவலைப்பட்டு இருந்தாருன்னா இவர் அப்பாவுக்கு பண்ணிட்டு இருக்காரா காஃபிக்கு பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல இப்போ, ஏன்னா ஸ்ரத்தையெல்லாம் அங்கே இருக்கு. அந்த மாதிரி ஸ்ராத்தம்னு சொன்னா ஸ்ரத்தையோட பண்ணணும். இன்னைக்கு பல வீடுகளில் தர்ப்பணாதிகளை கூட பல பேர் பண்றது 2 பேருக்கு பயந்துட்டு தான், ஒன்று ஆத்துக்காரி, இன்னொன்று வாத்தியார் சுவாமி. அவர் சரியா வந்துட்டு இருக்காரு அதனால பண்ண வேண்டியிருக்கு, இந்த அம்மா நீ பண்ணாதான் காஃபி தருவேங்கிற அதனால பண்ண வேண்டியிருக்கு. இப்போ தர்ப்பணம் பண்றவா அப்படி பண்றாளோ இல்லையோ. அப்போ புரோஹிதர் முன்னமேயே நம்முடைய நன்மையை சிந்திப்பவர், அவர் ரொம்ப முக்கியம். ஆத்வாதியார்னு அவரை எவ்வளோ கொண்டாடணுமோ உபலாளனம் பண்ணணுமோ அத்தனை பண்ணணுமோ இல்லையோ. வசிஷ்டரோட ஒருத்தர் உண்டா, பிரம்மாவினுடைய பிள்ளை, அவர் பார்த்து நாள் குறித்து கொடுத்துருக்கார், ஆனால் நடக்கலையே சுவாமி. நடந்திருக்க வேண்டாமா பட்டாபிஷேகம்? சீரும் சிறப்புமாக நடந்திருக்க வேண்டாமா? சைத்திர ஸ்ரீமான் அயம்மாசா புண்ணியா புஷ்பித கானனஹான்னு ஸ்ரீராமாயணத்தில் ஸ்லோகம். நல்ல வசந்த ருத்துவில நாள்லாம் பார்த்துருக்கார். அந்த ஊரே எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப நன்னா இருந்ததுதான், ஆனால் செழிச்சு இருந்ததாம், பூக்கள் எல்லாம் பூத்திருந்ததாம். அதுக்கு ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார், பகவான் பொன்முடி சூட இங்கே அனைத்தும் பூமுடி சூடியதுங்கிறார். அவர் பொன்முடி சூட போறாருங்கிற சந்தோஷத்திலேயே இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் பூமுடி சூடியது, நல்லா பூத்து குலுங்கியது. எல்லாம் நல்லா தான் குலுங்கிது, ஆனால் மேலே எல்லார் மனசும் குலுங்கி போறா போலன்னா நடந்திருக்கு. பூ குலுங்கியது இருக்கட்டும், பூகம்பமே வந்தா போலத்தானே மேலே நடந்திருக்கு, ஏன் நடக்கலை அப்படின்னால் இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்முடைய ஆச்சாரியர்கள் முக்கியமாக வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகாக காட்டி தருகிறார். பகவான் என்ன எண்ணுகிறானோ அதுதான் நடக்கும்னார். ராமே ராஜ்யம் பிதுர் அபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாம் மாதாவவ்ரே ததிக பரதே சத்யவாதி ததௌச்ச சிந்தாதீதா சமஜனிததா பாதுகாக்ரியாபிஷேகா துர்விஜானம் ஸ்வஹிருதயமஹோ தெய்வமத்திர பிரமாணம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையாவது நாம் அனவரதமும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். சாஸ்திரம் நமக்கு ஒரு விஷயம் சொல்லி தருது, நீ எப்பவும் ஒரு விஷயத்தை சிந்தித்து கொண்டே இரு, நித்தியமும் ஒரு விஷயத்தை சிந்தித்து கொண்டிருந்து. எந்த விஷயத்தைன்னு கேட்டேன், அனித்தியத்தை நித்தியமும் சிந்தனை பண்ணின்றுங்கிறது. அனித்தியம்னா என்ன? இங்கே எதுவுமே நித்தியம் இல்லை, எதுவும் இங்கே சாஸ்வதம் இல்லை. எதுவும் இங்கே சாஸ்வதம் இல்லைங்கிறத, நிச்சயம் இல்லைங்கிறத நிச்சயமா சிந்தனை பண்ணிட்டு இருக்கணுமா? எப்பவும் அதையே யோசிச்சுட்டு இருக்கணும். எப்பவும் எதை யோசிக்கணும்? இங்கே எப்பவும் எதுவும் இராது, எப்பவும் எதுவும் இராதுங்கிறத எப்பவும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் வேதாந்தாச்சாரியர் நமக்கு காட்டித்தரார். ரொம்ப அழகாக சொல்கிறார். ராமே ராஜ்யம் பித்துர் அபிமதம். வரிசையாக சொல்கிறேன். அப்பா என்ன ஆசைப்பட்டார்? தசரதனுடைய ஆசை பிள்ளைக்கு ராஜ்யத்தை தர வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஊர் மக்கள் எல்லாம் கேட்டாரா? கேட்டார். எல்லாம் சரின்னு சொன்னாலா? சொன்னா. மந்திரிகள் எல்லாம் கேட்டாரா? கேட்டார். எல்லாரும் சரின்னு சொன்னாலா? ஆமாம். ராமனை கேட்டாரா? சரின்னுட்டா. ராமனும் உங்கள் இஷ்டம்பா அப்படின்னுட்டான். எல்லாம் சரியாத்தானே போயிட்டு இருக்கு. ராமே ராஜ்யம் பித்துஹு அபிமதம். அப்பாவுக்கு ஆசை ராமனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணுங்கிறது. சம்மதஞ்ச பிரஜானாம். மக்கள் எல்லாம் சம்மதத்தை சொல்லிவிட்டா. அப்போ கைகை திடீர்னு என்ன சொல்லிட்டா? அதெல்லாம் கூடாது, ராமனுக்குலாம் தரக்கூடாது, நானும் பிள்ளை பற்றி வச்சிருக்கேன், என் பிள்ளைக்கு தான் தரணும், பரதன் தான் நாடாள வேண்டும் அப்படின்னுட்டா. சத்தியவாதி ததௌச்ச. தசரதன் என்ன சொன்னா? அதுக்கும் தலையாட்டுட்டான் பாவம். அப்படியே ஆகட்டும் அப்படின்னுட்டான். வேற வழி இல்லை, ஏன்னா ஏற்கனவே ரெண்டு வரம் கொடுத்து வச்சிருக்கேன், நீ அதை தக்க தருணம் பார்த்து என்னை அடித்து வீழ்த்து இருக்கிறாய். சரி ஆகட்டும்னுட்டான். ஒழிஞ்சு போறதுங்கிறான். தந்துடுறேன்னா சரி, அதுவாவது நடந்துதான் பாருங்க. ராமனை அரசனாக்க வேண்டும் என்று பாரித்தார்கள், அது நடக்கவில்லை. பரதனை அரசனாக்க வேண்டும் என்று முடிவு கட்டினார்கள், அதுவும் நடக்கவில்லை. சிந்தாதீதகா தேசிகன் சாதிக்கிறார். ஒருத்தரும் நினைச்சு கூட பார்க்கல. என்ன நினைச்சு பார்க்கல? பெருமானுடைய பாதுகைகள் ஏறி திவ்ய சிம்மாசனத்திலே அமர்ந்து கொள்ளும்னு ஒருத்தர் கூட நினைச்சு பார்க்கல. ஆனா கடைசியில் அதுதான் நடந்தது. துர்விஜானம் ஸ்வஹிருதயமஹோ தெய்வமத்திர பிரமாணம். நாம எதையும் முடிவு கட்டி செயல்படுத்தி விடுவதென்பது முடியாது. அவர் நினைக்க வேண்டும், அவர் நடத்த வேண்டும், அவர் நினைப்பதுதான் நடக்குமே தவிர நான் நினைச்சேனே ஏன் நடக்கலன்னு நம்மளால சொல்லவே முடியாது. மகாபாரதம் ஒரு உண்மையை நமக்கு சொல்றது. நாம் அடிக்கடி பேசுவோம் இல்லையா, இந்த காரியங்கள்லாம் நான் முடிச்சிருக்கேன், இந்த காரியங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன், இப்போ இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டியிருக்கு, நான் செய்ய போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். காலன் பார்த்துட்டே இருக்கானா நம்மளை. நீ என்ன முடிச்சியோ, என்ன முடிக்கலையோ, என்ன பண்ணியிருக்கியோ, என்ன பண்ணலையோ, எதையும் அதை சிந்தனை பண்ணவே பண்ணாது. தூக்கிட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிவிடுத்துன்னா அப்படியே தூக்கிட்டு போய்டும். நம்ம அதுக்கிட்ட கேட்க முடியுமா? சுவாமி அந்த காரியம் நான் அப்படியே வச்சிருக்கேன் சுவாமி, எல்லாம் முடிச்சுட்டு வரணும்னா முடிச்ச வரைக்கும் போரும் கிளம்புன்னு விடும். பண்ண வரைக்கும் போரும் கூட வா அப்படின்னு அழைச்சிட்டு போகிறதோ இல்லையோ, அதைத்தான் அத்தனை பெரியவர்களும் அதைத்தான் நமக்கு உபதேசிக்கிறார்கள். மகாபாரதமும் அதைத்தான் சொல்றது. தெய்வமத்திர பிரமாணம்னு வேதாந்த தேசிகன் அதைத்தான் சொல்றார். தெய்வம்தான் பிரமாணம், அவர் ஆசைப்படுறது தான் நடக்கும். அந்யோ அந்யசிந்தயதி ஸ்வச்சந்தம் விததாம்யகம்ங்கிறான் பகவான். அவன் நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணணும் பண்ணுவிக்கணும்னு நினைக்கிறேனோ அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன்ங்கிறார் அவர். என் இஷ்டம் தான் செல்லுமே தவிர இன்னொருத்தர் இஷ்டம் செல்லாது. தர்மபுத்திரர்கிட்ட ஒருத்தர் வந்து ஏதோ கொஞ்சம் ஒத்தாசை கேட்டாராம். சாப்பாடு வேணும்னு கேட்டிருக்கார் போட்டுருக்கு, இல்லை பணக்காசு வேணும்னு கேட்டிருக்கார். நீ நாளை கார்த்தால வா தரேன்னானா யுதிஷ்டிரன். உடனே பீமசேனன் போய் அண்ணா அப்படின்னு சொல்லி விழுந்து சேவிச்சானாம். சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிச்சானா தமையனாரே. கார்த்தாலே சேவிச்சுட்டானே, இப்போ என்னத்துக்கு நேரம் கட்ட வேலையில் வந்து சேவிச்சுட்டு இருக்கான் என்னன்னு கேட்டான் யுதிஷ்டிரன். அதுக்கு பதில் சொல்கிறான், நீ எப்பேற்பட்ட மகான்கிறத இப்போ தான் தெரிஞ்சுட்டேன்னா. ஏன்? ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டாரா? கேட்டார். நீ என்ன சொன்னேன்? நாளை கார்த்தால வான்னு சொன்னேன். நாளை கார்த்தால வரைக்கும் நீ சாஸ்வதம்னு நீ தெரிஞ்சுட்டு இருக்கியே, அது எனக்கு சந்தோஷம். நாளை கார்த்தால வரைக்கும் அவர் சாஸ்வதம்னு நீ தெரிஞ்சுட்டு இருக்கியே, அது எனக்கு சந்தோஷம். ரெண்டு பேரும் சாஸ்வதமா இருந்தாலும் ஒத்தாசை பண்றதுக்கு உனக்கு சக்தி இருக்கும்னு நீ தெரிஞ்சுட்டு இருக்கியே, அது எனக்கு சந்தோஷம். நீ ஒத்தாசை பண்ணினாலும் அப்பவும் அவருக்கு அந்த தேவை இருக்கும்னு நீ தெரிஞ்சுட்டு இருக்கியே, அது எனக்கு சந்தோஷம்னா போறோன்னுட்டான் யுதிஷ்டிரன். நிறைய சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு, அவரை இப்பயே கூப்பிட்டு கொடுத்துடுறேன். ஏன்னா மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் அப்படின்னு பாசுறோம். கூரத்தாழ்வான் சிஷ்யர்களை அமர்த்தி வைத்து உயர்ந்த நாராயண மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு இருந்தார். ஆழ்வானுடைய குழந்தைகள் பராசர பட்டர் வேதவியாச பட்டர் ரெண்டு பேரும் உட்காந்து கேட்டு இருக்கா. ஆனா அந்த குழந்தைகளுக்கு ஆசான் யாருன்னா எம்பாருங்கிற ஆச்சாரியன். நாராயண மந்திரத்தை அதனுடைய அர்த்தத்தை கேட்டுக்கணும்னா நேர குரு கிட்டே இருந்து தான் கேட்டுக்கணும். கூரத்தாழ்வான் சொல்ல வந்தவர் நிறுத்துட்டார். பசங்களை பார்த்து சொல்றார், நீங்க ரெண்டு பேர் மட்டும் எழுந்துருங்கோ, உங்க ஆச்சாரியன் கிட்ட போய் கேளுங்கோ. என்னுடைய சிஷ்யர்கள் எத்தனை பேர் இருக்காளோ அவளுக்கு நான் சொல்றேன் இந்த அர்த்தங்களை. உங்களுக்கு தன் சொந்த குழந்தைகளை பார்த்து அவர் சொல்றார், உங்களுக்கு உங்க ஆச்சாரியர் தான் சொல்லணும், அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு அனுப்பிச்சுட்டார். சரிப்பா போயிட்டு வருவோன்னு ரெண்டு குழந்தையும் கிளம்பி போச்சு. ஒரு 4 அடி வச்சுதா திரும்ப கூப்பிட்டார். வாங்க வாங்க பசங்களா, நானே சொல்றேன் வாங்கோன்னுட்டார். சிஷியாள்லாம் பார்த்தா என்னத்துக்கு எழுப்பி அனுப்புவானேன், ஒரு 4 அடி போனவுடனே என்னத்துக்காக கூப்பிடுவானேன்னா. அவர் சொன்னார், இல்லை அவர் ஆச்சாரியத்தில் கேட்கறது தான் அந்த குழந்தைகளுக்கு சரி, அதுக்கு தான் அனுப்பிச்சேன். ஆனால் மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள், ஆசையா தெரிஞ்சுக்கணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற வேளையில இங்கேருந்து அங்கே போன்னு நான் சொல்லிட்டேன். அங்கே பத்திரமா போவான்னு என்ன நிச்சயம்? இல்லை போயிட்டு பத்திரமா வருவான் தான் என்ன நிச்சயம்? போன இடத்துல அவரை சந்திப்பான்னு என்ன நிச்சயம்? எவ்வளோ இருக்கு. அதனால நானே சொல்லிடுறேன் பரவாயில்லன்னு உபதேசம் பண்ணியிருக்கார். இதை பராசர பட்டர் கடைசி வரைக்கும் நினைவு கூறுகிறார். ஆச்சாரியர்கள் அவர் வந்தனம் பண்ணும்போது தனக்கு சமாஸ்ரயணம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின எம்பாரையும் அவர் நினைச்சுப்பார், அப்பாவையே நினைச்சுப்பார். வந்தே கோவிந்த தாத்தௌ அப்படின்னு தான் அவர் பாடுறார். எங்க அப்பாவுக்கும் வணக்கம், என்னுடைய ஆச்சாரியருக்கும் நமஸ்காரம் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அப்ப மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் துர்லபம் மானுஷோ தேகா தேகினாம் க்ஷணபங்குரஹான்னு மனுபகவான் சொல்றார். மனித பிறவி அது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், நமக்கெல்லாம் நன்னா தெரியும். அதுக்கு மேல தேகினாம் க்ஷணபங்குரஹா, இன்னைக்கு நன்னா இருக்கே நாளைக்கு நன்னா இருக்கும்னு சொல்லிட முடியுமான்னா அடுத்த க்ஷணத்துக்கே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலன்னா அத்தனை பேர் இருந்துட்டு இருக்கோம். அப்ப பகவான் அதைத்தான் சொல்றார். அவனவன் இதை இதை செய்து விடுவேன் என்று பல விஷயங்களை பேசுகிறான். ஆனால் நான் எதை செய்ய வேண்டும் செய்விக்க வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதையே செய்கிறேன் செய்விக்கிறேன். அப்ப ஏன் காட்டுக்கு போனார்னா அவருக்கு காட்டுக்கு போகணுங்கிற அபிப்பிராயம் இருந்ததினாலே போனார். எனக்கு காடுதான் போகணும் அப்படின்னு அவர் தீர்மானத்தோடு அவர் இருக்கார். அதனாலே கிளம்பி போயிருக்கிறார். காட்டுக்கு போய் பல பேரை சம்பாதிக்கணுங்கிற ஆசையும் அவருக்கு இருக்கு. அது என்ன பல பேரை சம்பாதிக்கணும்னா ஒன்றுமில்லை, குஹனை போய் சந்திக்க வேண்டும், சுக்ரீவனோட ஒரு சமாகமம் ஏற்பட வேண்டும், விபீஷணாழ்வான் மிகச்சிறந்த பக்தன் அவனை பெற வேண்டும். இந்த ஆசையெல்லாம் மனசில் வச்சுட்டு இருக்காரோ இல்லையோ, தண்டகவனத்திலே போய் மகர்ஷிகளை எல்லாம் சந்தித்து அவர்களோட அளவளாவி பல இடங்கள்ல சரபங்கர், சுதீக்ஷ்ணர், அகஸ்தியர், அத்ரி, அனசூயை எத்தனை பேரை சந்திச்சிருக்காரு பாருங்க. அந்த ரிஷிகளை எல்லாம் சந்தித்து பரத்வாஜ மகரிஷி வேதாந்த தேசிகன் பகவானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே பாருனர். ஏன்னு கேட்டார் பெருமாள். அப்படி என்ன பண்ணிட்ட, புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு என்ன ஆகி போச்சுன்னார். பரத்வாஜ மகரிஷி பெரிய மகரிஷி, ஆச்சார பிரதானர். ஆச்சாரம் எல்லாம் அவருக்கு தெரியும், கிணஜலம் தான் உபயோகிப்பார், கட்டை எடுப்பு தான் வச்சுட்டு இருக்கார், ரொம்ப பக்குவமாக நடந்துட்டு இருக்கார், நித்தியப்படி அனுஷ்டானங்களை சரியாக பண்ணிட்டு இருக்கார். அவர் சாப்பிட கூட்டாருன்னா நீ போனேன், அது நியாயம்ங்கிறார். அவர் சாப்பிட கூட்டாருன்னா நீ போனேன், அது நியாயம். சபரி ஒரு வேடு வச்சு அவளுக்கு என்ன தெரியும், அவ சாப்பிட கூட்டம் அங்கேயும் போயிருக்கேன், பெரிய மகரிஷி கூட்டம் அங்கேயும் போய் சாப்பிட்ருக்கேன். அடுத்தது சபரி ஒரு வேடு வச்சு தன் கணவனாலும் கூட கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிற ஒரு பெண் பிள்ளை, யாரும் அவளுக்கு தோண கிடையாது, தனியாகத்தானே இருந்திருக்கா, அவ இடத்துக்கும் போய் அவ கொடுத்த சபரி தந்த கனி உவந்துன்னு அந்த பழங்களை சாப்பிட்டுருக்க. பெரிய மகர்ஷியின்டையும் போய் உனக்கு விருந்து, ஒரு வேடு வச்சியின் இடத்துலையும் விருந்து. விஸ்வாமித்திரர் என் பின்னாடி நடன்னு சொன்னாரா, நீ பின்னாடியே போயிருக்கே. ஆமாம் போனேன்னார். அதுவும் ஆச்சரியம், சுக்ரீவன் பின்னாடியும் போயிருக்க, ஒரு குரங்கு பின்னாடியும் போயிருக்கே நீ. விஸ்வாமித்திரர் பெரிய மகர்ஷி, அவர் பின்னாடி போயிருக்க. சுக்ரீவன் உனக்கு எத்தனை பரீட்சைகளை வைத்தான், துந்துபின் ஒரு அரக்கனுடைய உடலை காண்பிச்சு இதனை உன்னுடைய பலம் கொண்ட மட்டும் வீசி எறிவாய் அப்படின்னு முதல்ல ஒரு போட்டி. அடுத்தது ஒரே அம்பை எடுத்துக்கோ 7 ஆச்சாமரங்களை துளைக்கணும்னு ஒரு போட்டி. அவன் பின்னாடி போய் அவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கே நீ, ரொம்ப விசித்திரமான பிறவின்னுட்டார். பாரத்வாஜ மகர்ஷிக்கு பின்னாடியும் போறே, சபரிக்கு பின்னாடியும் போறே, விஸ்வாமித்திரர் பின்னாடியும் போறே, சுக்ரீவன் பின்னாடியும் போறே, நீ பண்றதெல்லாம் விசித்திரமா இருக்கேன்னு கேட்கிறார். ஆக பகவான் ஆசைப்பட்டான், வனமேக வெண்ணினான். அதனால தான் வனத்துக்கு அவர் போய் சேர்ந்திருக்கிறார். காட்டுக்கு போகணும்னுட்டு அவருக்கு ஆசை, அதன்படியே காட்டுக்கு போய் சேர்ந்தார். ஆனால் அவர் கவலையே படலை. இதை ஸ்ரீபாகவதம் கீதை இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்றது. கீதையில கண்ணனே சொல்றாரு பாருங்க, பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி. பகவானிடத்திலே மனம் லயித்திருக்க பெற்றவன் எதுக்காகவும் அவன் சந்தோஷமும் படுறது கிடையாது, எதுக்காகவும் அவன் கவலையும் படுறது கிடையாது. அதுக்கு மேலே சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். அவனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், பகவானிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். நமக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு பங்கமடையாமல் இருக்கிறதா அது போதும். இன்ன பிறரோடு நம்முடைய சம்பந்தம் தொடர்பு எத்தனை பங்கப்பட்டாலும் அதை பற்றி கவலையே பட்டு கொள்ள வேண்டியதில்லை. கொண்ட பெண்டிரு மக்களுத்தாறு சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை ஆபாச பந்துக்கள்ங்கிறான். நம்ம கூட வேடிக்கையாக சொல்லுவோம், யாரையாவது காண்பிச்சு அவர் உமக்கு உறவான்னா சொல்லலாம், தொந்தரவு தான் அப்படின்வோம். உறவான்னு கேள்வி கேட்டிருப்பா, நம்ம என்ன பதில் சொல்லுவோம், தொந்தரவு தான்னுவோம். எல்லா உறவுமே தொந்தரவு தான்னு சாஸ்திரம் சொல்றது. எந்த உறவு தொந்தரவு கிடையாதுன்னு கேள்வி கேட்டா, எந்த உறவு உன்னை பக்தி செய்வதிலே இருந்து தடுக்காமல் பரமனோடே உனக்கு இருக்கிற தொடர்பை அறுக்காமல் அந்த தொடர்புக்கு பலம் சேர்க்கிறா போலே வலு சேர்க்கிறா போல உறவுகள் கிடைக்க பெற்றிருக்கிறதுனால் அந்த உறவுகளைத்தான் விடக்கூடாது. அந்த உறவுகள் தான் உறவுகள். இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னா வீட்டில் இருக்கிறவ அனுமதி கொடுத்தா தான் இங்கே வர முடியும். அவள் கூட வரலைங்கிறது விஷயம் வேற, வந்தால் சந்தோஷம்தான். என்னை கூப்பிடாத, நீ எங்கே வேணா போயிட்டு வா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு கணவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நல்ல உறவு. நீ எங்கே வேணா கதைக்கு போயிட்டு வா, உபன்யாசங்கள்லாம் கேட்டு வா, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வா, எனக்கு வேலை இருக்கு, என்ன கூப்பிடாது. வரக்கூடாதுன்னு அபிப்பிராயம் கிடையாது, வர முடியாது. அவர் இப்படி சொல்லிட்டா என்ன பண்ணுறது, என்னால் வர முடியாது, நான் போக முடியாது, அதனால் நீயும் போகக்கூடாதுன்னாருண்ணா, நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னுட்டா. அவர் இப்படி சொல்கிறார், ஆசை இருந்தாலும் போக முடியலன்னா அந்த உறவு விட வேண்டிய உறவு. நம்ம பக்தி பண்றதுக்கு தடையில்லாத உறவுகள் இருக்கு பாருங்க. அந்த உறவுகளை ஒரு நாளும் விடவே கூடாது. எந்த உறவை விடணும், எந்த உறவை விடக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சத்சங்கத்துக்கு துணையாயிருக்கிற உறவே உறவு, மற்றெல்லா உறவும் விடத்தக்க உறவு அப்படின்னுட்டா. அப்ப ராமன் பார்த்தார், காட்டுக்கு போன்னு சொன்னதினாலே அவர் என்ன சொல்றார், எனக்கு எந்த கவலையும் இல்லை அதனாலேங்கிறார். ஏன்னா பரமனிடத்திலே லயித்திருக்க பெற்ற மனத்தை உடையவன் சுகிப்பதும் இல்லை துக்கிப்பதும் இல்லை. முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடனும் கனியார் மனம்னு திருவரங்கத்து அமுதனார் ரொம்ப அழகா ராமானுச நூத்தந்தாதியில பாடுறார். துன்பங்கள் வந்துட்டதுனாலும் துவண்டு போவது கிடையாது. நிறைய இன்பங்கள் வந்துடுத்தா அதற்காக அர்த்தராத்திரியில கொடை பிடிச்சிட்டு போறதும் கிடையாது. எப்படி இருக்கோமோ அப்படியே இருக்கிறது அப்படின்னு இருப்பாள் இல்லையோ. அந்த நிலைப்பாடு சுகதுக்கே சமக்கிருத்வாங்கிறார். சுகமோ துக்கமோ அதை சமமாக கொள்வதுங்கிறது இருக்கு பாருங்கோ. அது ஒரு அரிய குணம். அந்த குணம் வரப்பெற்றவர்கள் கலங்குவதும் இல்லை துள்ளி குதிப்பதும் இல்லை. ஒரே மாதிரி தானே எப்பவும் இருக்கா. அப்படி ராமன் கிளம்பிட்டார். கூட சுமந்திரன் போறார். இப்ப பரதன் பாரதந்திரியம் அதை பார்த்துட்டோம். லக்ஷ்மணன் சேஷத்துவம் கட்டி பொன்ன போலே, பரதன் பனி பொன்ன போலே இருன்னு ராமன் சொல்லிட்டாரா. சரி ஆச்சுன்னு இருக்கிறவர் கிளம்பி சுமந்திரனோட போயிருக்கார். சுமந்திரன் மனசுல நினைச்சுட்டானா ஒரு வேகத்துல ராமன் கிளம்பிட்டார். காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே கிளம்பி போயிட்டார். அம்பாத்தோட குழந்தைகள் எனக்கு சாதமே வேண்டாம் போன்னு கிளம்பி வெளில போகும். அம்மா பெருசா பதறவே மாட்டான். இல்லை பசிச்சா இங்கே தானே வந்தானோ, வேற எங்கே போகும். இப்போ என்னமோ கார்த்தால ஒரு வேகத்தில் சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு போகிறது. ஒரு 2-3 மணிக்காலம் ஆச்சுன்னா நம்மளை கேட்காது, தானே தட்டை வச்சுட்டாவது போட்டுன்றும். நம்மளை கேட்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. சாட்டா போருங்கிற தாயார் பார்த்துட்டே இருப்பா. இது எப்படி இங்கே தான் வரும் ஒன்று, அதுக்காக ஒன்று இப்போ பதட்டம் அடைய வேண்டாம். அந்த மாதிரி சுமந்திரன் என்ன தெரியுமா நினைச்சான், ரொம்ப சௌக்கியமாக வாழ்ந்த பிள்ளை, அரண்மனையில் வாழ்ந்த பிள்ளை, ஏதோ காட்டுக்கு போன உடனே காட்டை பற்றி தெரியாதையே கிளம்பிடுத்து போல் இருக்கு. வேடிக்கையாக சொல்லுவாள், சீத்தை கிளம்பினாலும் இல்லையோ காட்டுக்கு நானும் வரேன் பிடிவாதம் பிடிச்சு கிளம்பிட்டா. அத்தனை பெரிய அரண்மனையில் வாசலில் வந்தாளாம். வாசலில் வந்துட்டு அப்போ தான் கால் எடுத்து கீழே வைக்கிறா, திருவடியை வாசலில் வைக்கிறா. ராமா காடு வந்துடுத்தா, இதுதான் காடான்னு கேட்டாளாம். இதுதான் காடா, இப்போ தான் அரண்மனையிலேருந்து நீ வெளில வந்திருக்க, இன்னும் அயோத்தியை விட்டே நாம் தாண்டின பாடு இல்லை. இல்லை சும்மா கேட்டேன்னு ராமன் அப்போன்னு சொல்கிறாராம். நீ இப்போ கூட சொல்லிவிடு, திரும்ப நீ போகிறதுன்னா போய்டு, நீ இங்கே கேட்குறதே எனக்கு பகீர்னு இருக்குன்னாராம். அரண்மனையை விட்டு வாசல்ல வந்துட்டு காலடி வைப்பு வெளியில வச்ச உடனேயே இதுதான் காடான்னு கேட்டா, அப்ப நீ காட்டை என்ன கேட்பியோன்னு தெரியலையே. தேசம் இத்தனை சுபிக்ஷமா இருக்கிற தேசமே உனக்கு காடா தெரியுதுன்னா அப்ப அரண்மனைக்குள்ள எத்தனை சொகுசான வாழ்க்கை வாழ்ந்திருப்பான்னு புரியுறதோ இல்லையோ. அதனால சுமந்திரன் நினைச்சார், ராமன் ரொம்ப சொகுசா வாழ்ந்தவன் ஒரு வேகத்துல காட்டுக்கு கிளம்பிட்டான், நான் கூட போயிட்டு வரேன். ஏன்னா நான் கொஞ்ச நாள் கூட இருக்கேன், ஒரு 4-5 நாள் ஆச்சுன்னா மெதுவா கன்னத்தை சுரிஞ்சுட்டே ராமன் வந்துட்டு அப்பா அவன் கொஞ்சம் பேசுங்களேன், இந்த காடு ரொம்ப கட்டமாக இருக்கும் போல் இருக்கு, ஏதோ ஒரு வேகத்தில் ஒரு ஆக்ரோஷத்தில் கிளம்பி வந்துட்டேன், எனக்கு ராஜ்யம்லாம் கூட வேண்டாம், ஊர்லேயே ஒரு ஓரமாக எங்கேயாவது ஒரு எல்லைப்புறத்தில் ஒரு வீட்டை கொடுத்துட்டாருன்னா, ஒரு 2 பேரை வேலையாளையும் போட்டுட்டாருன்னா நான் பாட்டுக்கு அங்கே இருந்துடுறேன் என் மனைவியோட, கொஞ்சம் அப்பாவோட பேசி பாருங்களேன், இந்த ஒப்பந்தத்துக்கு அவர் சரிப்பட்டு வராரான்னு கேளுங்களேன் அப்படின்னு ராமன் சொல்லுவானோன்னு சுமந்திரனுக்கு ஆசை. இந்த வால்மீகி பதிவு செய்கிறார். சுமந்திரன் அப்படி நினச்சின்னு தான் இருந்தானா ஒரு கட்டத்தில் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 10-15 நாள் ஆச்சு போல் இருக்கு. அவன் பார்த்தான் இது 14 வருஷம் முடிச்சுட்டு தான் வருங்கிறது நல்லா தெரியுது. இதுவும் கூடவே நம்ம இருந்தோம்னா 14 வருஷம் நம்மளும் போக வேண்டியது தான் போல் இருக்கு இப்போ அப்படின்னு தெரிந்து கொண்டு இல்லை நான் போயிட்டு வரேன். ராமன் நிச்சயமாக திருடவிரதனாக இருக்கிறபடியினாலே திரும்ப வரப்போவது கிடையாது. 14 ஆண்டுகளை முடிச்சுட்டு தான் அவர் வரப்போறார் அப்படின்னு தெரிந்து கொண்டு அவன் கிளம்பினான். ஆசையா எதிவா அப்படிங்கிறார். அவர் ஒரு ஆசையினாலே அந்த மாதிரி நான் ஆசா ஏத்தி வந்து திரும்ப புனஷப்தாபயேதித்தி திரும்ப போலாம், அயோத்திக்கு போலான்னு ராமன் சொல்லுவனோ என்று எண்ணிக்கொண்டு நான் காத்திருந்தேன். அவன் அங்கனம் சொல்லவில்லை. ராமன் கிட்ட போய் சுமந்திரர் கேட்கிறார், ஊருக்கு போய் அப்பாவுக்கு எதனா சொல்லணுமா, எதனா இருந்தா சொல்லுப்பா நான் சொல்றேன்னாரா. ராமன் ரொம்ப மிருதுவாக பேசினான். வாக்மி ஸ்ரீமான்னு பேரு ராமனுக்கு. வால்மீகி சொல்றார், பேசும்போது இனிய சோபையை உடையவன், ரொம்ப அழகா பேசுறவர், எதிராளியினுடைய மனசுல இருக்கிற தாபங்கள் எல்லாம் அற்று தீரும்படி பேசுகிறவர். நம்ம ஒருத்தரோட பேசுகிறோன்னு சொன்னால் சௌக்கியமானு கேட்குறோன்னா உள்ளத்துலேருந்து கேட்க வேண்டாமா, என்ன சௌக்கியமா அப்படின்னோன்னா அப்போ தான் சௌக்கியத்துக்கு குறையே வந்துடும். இன்னும் இப்படி கேட்குறாரு இவர் சௌக்கியமானு கேட்டோம், எல்லாம் இருக்கும் அப்படின்னா ஏன் சௌக்கியமானு கேட்டோன்னு அவருக்கு தோணி போயிடுமோ இல்லையோ. இப்போ அந்த மாதிரி பதில் சொல்கிறதா வார்த்தையில் ஒரு தன்மை வேணுங்கிறோம் இல்லையா. யாரோட பேசினாலும் சரி வார்த்தைகளிலே ஒரு தன்மை வேண்டும். ராமன் அதைத்தான் பிரியவாதிங்கிறார். பிரியத்தை பேசுவார், அப்பிரியத்தை ஒருபோதும் பேச மாட்டார், இனிமையாக பேசுவார். அந்த இனிமையாக பேசுறதுங்கிறது பெருப்பெருத்த அறிஞர்கள் பெரிய பெரிய ராஜாக்கள் அவர்களோடத்தான் பேசுவாளான்னு சொன்னால் அப்படி கிடையாது. சின்ன குழந்தைகளிடத்துலையும் பரிவோடு பேசுகை. காஞ்சிபுரத்திலே கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி, அந்த சுவாமியினுடைய தன்மையை சொல்லுவார்கள். சின்ன குழந்தைய கோயிலில் பார்த்தா கூட பிரம்மோற்சவம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு 4 நாள் முன்ன ஒரு சின்ன குழந்தை கோயிலில் திருமண் காப்போடு வந்திருக்குன்னா அந்த குழந்தைய பார்த்துட்டு உற்சவம் பூர்த்தியாக இருக்கலாமா? 10 நாள் இருந்துட்டு தான் போகணும், கைங்கரியம் பண்ணிட்டு தான் போகணும். இவருக்கு 90 வயசு, அந்த குழந்தைக்கு 8 வயசு 10 வயசு கூட இருக்காது. பெரிய மகா வித்வான், அந்த குழந்தைய மதித்து நீ உற்சவத்துக்கு இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு போன்னு சொல்லணும்னு என்ன தேவை இருக்குது? அவன் மண்ணா பண்ணுறான், மண்ணாட்டி போகிறான், பண்ணா அவனுக்கு நல்லது, விட்டுடலாம் இல்லையோ? என்னுடைய ஒரு ஸ்டேட்டஸுக்கு நான் போய் 10 வயசு 8 வயசு குழந்தையோட பேசணுமான்னு நினைக்கலாம் இல்லையோ? அப்படி நினைக்கவே மாட்டாராம். அந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி வளர்ந்து ஒரு 50 வயசு 55 60 வயசு இருக்கானா இப்போவும் சொல்கிறான், நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கிறச்சே எங்களை மதித்து சொல்லிட்டு போவார் அவர், எங்களுக்கு கை கூப்பிட்டு பதில் சொல்லணும்னு கூட தெரியாது. இருக்கேன் தாத்தா, உற்சவத்துக்கு இருந்துட்டு தான் போகிறேன்னு பதில் சொல்லிட்டு நாங்கள் ஓடியே போயிடுவோம், சந்தோஷப்படுவாருங்கிறான். இதுதான் பெரியவர்களுடைய ஸ்வபாவம். சின்னவர்களோட பேசினாலும் ஒரே மாதிரி தான் பேசுவா, பெரியவர்களோட பேசினாலும் அதே பணிவோடத்தான் பேசுவா. தங்களை யாராவது வணங்க வந்தார்கள்னு சொன்னால் முதல்ல வணங்கிடுவா. அடியனிடத்திலே பல பேர் இன்னைக்கும் அன்பர்கள் சொல்லுவார்கள், எங்கள் தகப்பனார் எழுந்தருள் இருந்தார், அவரை பற்றி சொல்லுவார், உங்கள் ஆத்துக்கப்பெல்லாம் நாங்கள் வரத்துக்கே பயப்படுவோன்னுவா. ஏன்னு நான் கேட்பேன், இல்லை நாங்கள் வந்தோன்னா நாங்கள் சேவிக்கிறதுக்கு முன்னா அவர் முதல்ல விழுந்து சேவிச்சிருவார், அது எங்களுக்கு அத்தனை சரியாக படாது, நாம் சின்னவா நாம தானே சேவிக்கணும்னு நாங்கள் நினச்சிப்போம். ஆனால் வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத்து பிரணமேத் பூவின்னா சாஸ்திரம் எவ்வளோ அழகாக சொல்லித்தருது பாருங்க. தண்டவத்து பிரணாமம் அப்படின்னு அதுக்கு பேர். அது என்ன தண்டவத்து பிரணாமம்னா சாஷ்டாங்க தண்டங்கள்ங்கிற, தண்டம்னா கோல்னு அர்த்தம். ஒரு கம்பு இருக்குது, இந்த கம்பை பிடிச்சிக்கோங்க, அப்படியே விடுங்கோ, அது அப்படியே விழுமோ இல்லையோ? என்னையா விட்டேன்னு கேட்குமா? பிடிச்சிட்டு இருந்தியா என்னையா விட்டுட்டேன்னு கேட்காது, அப்படியே நிற்கவும் நிற்காது. அந்த கோலை விட்டா கீழே விழறா போலே ஒரு அடியவனை கண்டால் நாமும் விழ வேண்டும்ங்கிறா. ஒரு அடியவனை பார்த்துட்டா அந்த கோல் விழறா போல எந்த கதியும் இல்லாமல் ஒரு பிடிமானமும் இல்லாமல் நாம் விழ வேண்டும். ஒரு அடியவரை கண்டால் இன்னொரு அடியவர் வணங்க வேண்டும், குறைஞ்சபட்சம் கையாது கூப்பணும் இல்லையா? அவர் கூப்பிட்டோம், அவர் கை கூப்பினார்னா அப்புறம் நான் யோசிக்கிறேங்கிறார் ஒருத்தர். அப்புறம் கூட கூப்பிட்றேன்னு சொல்லலை, அவர் கை கூப்பிட்டோம், கூப்பினார்னா நான் யோசிக்கிறேன், என்ன யோசிப்பேன், கூப்பலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ ராமன் சின்ன குழந்தைகள் பேசினாலும் தன்மையாக பேசுகிறவர், இனிமையாக பேசுகிறவர்.